वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपाद्धबोधम् तात्पादयुग्मधरधीर्वभृङ्गराजन् त्रय्यन्तयुग्मधोधिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीपादयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं सन्द्रवेदिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटाचार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधद्धां सदाकृति नित्यं श्रियावदुधया जनिषेव्यमाणं निर्व्याजनिर्भरदया भरितं विभाति वेदान्तवेद्यमिह वेगवती समीपे दीपप्रकाशयति दैवतमद्वितीयं पुन्नैमामणि अणियान्ददोर्मिन्नै वेङ्कटतुचिहिल् कण्डुपोयि एन्नयाळुडैशनय्यम्पिरान् तन्नय्यान् चन्द्रकाण्डुं तण्काविले ஆழ்வார் திருவேங்கடமுடையானை திருமலையிலே கண்டு கழித்தாராம். அதே திருவேங்கடமுடையானை மீண்டும் சேவிக்க வேண்டும் என்றால் நான் திருத்தன்காவிலே சென்று கண்டேன் என்று அனுகிரகிக்கிறார் இந்த பாசுரத்துல. அதான் இந்த பாசுரத்துக்கு விசேஷம். பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் உயர்ந்த பொன்னும் மணியும் போலே எனக்கு கிரகணீயனாய் ரொம்பவும் நான் ஆசைப்பட வேண்டியவான திருவேங்கடமுடையானை வேங்கடத்திலே உச்சியிலே சேவித்தேன். மீண்டும் அவனையே என்னையாளுடைய ஈசனை எம்பிரான் தன்னையான் சென்று காண்டும் தன்காவிலே திருத்தன்கா என்ற க்ஷேத்திரத்திலே என்னை ஆழ்கின்ற அந்த பிரானை மீண்டும் சேவிக்கிறேன் என்று அனுசந்தானம் பண்றார். திருவேங்கடமலைக்கும் திருத்தன்காவுக்கும் என்ன ஒரு தொடர்பும் யாரும் நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறவன் திருவேங்கடமணியான், இங்கே இருக்கிறவன் தீபபிரகாசன். இந்த பாசுரத்திலே ஏன் இப்படி முடிச்சு போட்டு அனுசந்திக்கிறார் என்றால், திருவேங்கடமுடையானை திருமலையிலே சேவித்த பிறகு மீண்டும் அதே திருவேங்கடமுடையானை திருத்தன்காவிலே இணைத்து பார்க்க வேண்டுமென்றால் அது சுவாமி தேசிகனே திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் வந்து நமக்கு கிடைச்சதுனால்தான் என்றுதான் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும். அதனால திருவங்கையாழ்வாரே திருவேங்கடமுடையான் திருத்தன்காவிலே தூப்புலிலே வந்து அவதரிக்க போறார் என்றதான ஒரு சம்பந்தத்தை அனுசந்தானம் பண்ணியிருக்கார் என்று பெரியவா எல்லாரும் சொல்லுவார். அப்படி சாக்ஷாத்து சர்வேஸ்வரன், அதுவும் கலியுகத்திலே சர்வ பேருக்கும் பரமஹிதங்களை அனுகிரகித்து கொண்டிருக்கிற பெருமாள் திருவேங்கடமுடையான் நமக்கு ஆச்சாரியராக ஸ்ரீ தேசிகனாக செய்து கொடுத்த உபகாரங்கள் ரொம்பவும் அபாரம், கொஞ்ச நஞ்சம் இல்லை. அதிலே நமக்காக இன்னும் விசேஷமாக சரணாகதி சாஸ்திரத்தை பல ஸ்தோத்திரங்களினாலே செய்தருளினதிலே கொஞ்சம் பெரிய ஸ்தோத்திரமாக இருக்கக்கூடிய இந்த சரணாகதி தீபிகையில நாம் அநேகமாக முக்கால் வாசிக்கும் மேலாக என்ன சாதிக்கிறார் இந்த சரணாகதி தீபிகளே என்பதே தெரிஞ்சுண்டாச்சு. இப்பொழுது இந்த சரணாகதன் சரணாகதிக்கு பிறகு எம்பெருமானுடைய கிருபையையே எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டியவன், ஒரு தப்பும் இல்லாமல் வாழ வேண்டியவன், ஐயோ தப்பு செய்தே பல காலமும் போயிற்றே என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டியவன், தப்பினவர்கள் கூட பெருமாளிடத்திலே அன்வைப்பது எந்த விதத்திலே நியாயம் என்று கூட தன்னை கொஞ்சம் ஒடுக்கி நினைத்து கொண்டு பார்க்க வேண்டியவன், சாக்ஷாத் பெருவிராட்டியார் ஆசைப்படும் பெருமாள் திருவடியை நாமும் ஆசைப்படுவது எந்த விதத்திலே ஒக்கும், நித்திய சூரிகள் சூழ்ந்தேத்தும் பிரானை நாமும் அந்த கோஷ்டியிலே சேர்ந்து அனுபவிக்க வேண்டுமென்றால் எப்படி ஒக்கும் என்றெல்லாம் கூட பெருமாளுடைய பரத்வத்தையும் நம்மளுடையதான நைச்சியத்தையும் நினைத்து பார்த்து கொண்டிருக்க வேண்டியவன். ஆனால் இருந்தாலும் சர்வேஸ்வரனுடைய கோஷ்டிகளே ஆகாதா ஒருவரும் இல்லை. எப்படி கங்காஜலத்திலே நீராடுவதற்கு தகாதார் என்று ஒருவரும் இல்லையோ, அதுபோல சர்வேஸ்வரனுடைய கோட்டியிலே அவனுடைய கருணை வெள்ளத்திலே நீராட தகாதவர் ஒருவரும் இல்லை, ஆகையாலே நமக்கும் அந்த கோட்டி தகுந்தான் என்று தன்னை தேற்றிக் கொள்ள வேண்டியவன் சர்வேஸ்வரன். நம்முடைய இத்தனை அகிருத்தியங்களையும் அத்தனை இத்தனை அகிருத்தியங்களையும்
கிருத்திய அகரணங்களையும் எப்படிதான் பொறுத்துப்பானோ என்று கூட யோசித்து இவ்வளவு அகிஞ்சனாய் போக்கத்திருக்கிறவனை அவனை அவனுடைய கருணையை தவிர வேறொன்றாலும் அவன் முன்னிட்டு கொண்டு நம்மை ரட்சிக்க முடியாது என்பதை தெளிந்து அந்த கருணையையே நோக்கி கொண்டிருக்க வேண்டியவன் சர்வேஸ்வரன் அப்படி தன்னுடைய கருணையை வருஷிச்சிருக்கானோ என்றால் தான் வருஷிக்கிறேன் என்று பலமுறை பிரதிஜையும் பண்ணியிருக்கான், பலமுறை செய்தும் காட்டியிருக்கான். எத்தனையோ முறை தன்னுடைய திருவாக்கு வாக்குனாலேயே சரணாகதன ஒருபடியும் கைவிடேன், ஒருபடியும் நான் பொய் சொன்னவன் இல்லை, ஆதிரதம் நோக்தபூர்வமே நஜபக்ஷே கதாசனா அவயம் சர்வபூதேபியோ ததாமி மாமேகம் சரணம் ரஜா மனயாமி பரமாங்கதிம் என்று இப்படியெல்லாம் தன் வாக்கினாலே தானே அவ்வப்போது சத்தியம் பண்ணி கொண்டு திரிகின்றவன் இந்த சர்வேஸ்வரன். ஆயினாலே அவன் நம்மை ஒருபடியும் கைவிடான். எத்தனை நீசனாயிருந்தாலும் சரணாகதிக்கு பின்னும் கூட நம்முடைய அனுஷ்டானங்களும் விசுவாசமும் தாரதமியத்தோடையதாயிருந்தாலும் சரணாகதி செய்தான் என்றுதான் ஒரு பற்றாசையே கொண்டு நம்மை விடமாட்டான் என்று தேறியிருக்க வேண்டியவர்கள் நாம். சரணாகதர்கள் முன்னே அபச்சாரம் பண்ணி இருந்தாலும் அவர்களை அபச்சாரம் பண்ண கையோட அந்த அபச்சாரம் பண்ண அந்த இரத்த கையோடே வந்து கை கூப்பினாலும் கூட மன்னித்திருக்கான் சர்வேஸ்வரன். இப்படியான விஷயங்களை எல்லாம் நினைத்து கொண்டு நம்ம பெருமாள் ஒருபடியும் கைவிடமாட்டார். நாம் அவருடைய சொத்துதான், அந்த சொத்துக்கு ஏற்றதான ஏற்றம் நமக்கு கிடைக்கத்தான் போகிறது என்று விசுவசித்திருக்க வேண்டியவன் இந்த ஜீவாத்மா பெருமாள் பெருமாளாலே சம்ரட்சிக்கப்பட வேண்டிய வசுதான் என்று பெருமாளிடத்திலே திருப்பியும் ஞாபகப்படுத்தி கொண்டும் கூட இருக்கலாம். நீர் கொடுத்த பிரதிஜை, நீர் அந்த பிரதிஜைக்கு தகுந்தா போலே செய்திருக்கிறதான திவ்ய சரித்திரங்கள், அதையே நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று பெருமாளிடத்திலே விண்ணப்பித்துக் கொண்டும் இருக்கலாம் என்று இப்படியெல்லாம் இந்த 40வது ஸ்லோகத்துக்கு பிறகு சுவாமி தேசிகன் அனுசந்தானம் பண்ணி காட்டுறார். இதெல்லாம் நாம் பகவத் விஷயத்திலே ஈடுபட்டிருப்பதற்கும் பகவானையே தஞ்சமாக நினைத்திருப்பதற்கும் பகவானுடைய சரித்திரங்களை நினைத்து கொண்டிருக்கிறதுக்கும் விசேஷமாக பகவான் சரணாகத ரட்சணம் பண்ணுவதான ஒரு கல்யாண குணத்தை உடையவன் என்று அவனுடைய அது முதலான கல்யாண குணங்களை எல்லாம் நினைத்து நாம் நம்மை தேற்றி கொண்டிருப்பதற்கும் இருந்த நாள் நமக்கு ஜீவிதமானது நிரபராதமாக போச்சுமோ போகுமோ இல்ல சாபராதமாகத்தான் போகுமோ, நிரபராத கைங்கரியத்துக்கும் சாபராதமான விருத்திக்கும் எப்படியும் மோக்ஷம் என்பது கிடைக்காமல் போய்விடாது, மோக்ஷத்தை கொடுக்கத்தான் போறான் என்று அந்த உயர்ந்த வாழ்வு நமக்கு சித்திக்கத்தான் போறது என்றதான நம்பிக்கையோடையும் இருப்பதற்காக இப்படியான அனுசந்தானங்கள்லாம் அவசியம் சாஸ்திரியமாகத்தான் வர்த்திக்க வேணும். அசாஸ்திரியமாக வர்த்தித்தால் நாம் எந்த பெருமாளை ஆசைப்படுறோமோ அந்த எம்பெருமானுக்கு அடியோடு பிடிக்காது. நான் சொன்னதை கேட்காமல் இப்படி இருக்கிறானே என்று பெருமாள் சற்றே வெறுத்திருப்பர். பெருமாள் நம்மை வெறுப்பது நமக்கு வேணுமோ? அதனாலே சாஸ்திரியமாகத்தான் வர்த்திக்க பார்க்க வேணும் என்று இப்படியான விஷயங்களை எல்லாம் சேர்த்து தான் இந்த 9 பாசனங்களினாலே சொல்லிட்டு வந்தார். 9-8 ஸ்லோகங்களினாலே இன்னைக்கு 49வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இப்படியான ஒரு ஸ்லோகம் தேசிகன் வேற எங்கேயுமே சாதிக்கல, எந்த இடத்துலையும் சாதிச்சதில்லை. அது இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப விசேஷம். ஸ்ரீமத் ஆண்டவன் கூட இந்த ஸ்லோகத்தை சில முறை குறிப்பிட்டு சாதிச்சாயிருக்கு. பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன் இப்படி ஒரு ஸ்லோகத்தை தேசிகன் இங்க மட்டும் சாதிச்சிருக்கார். இதுல அவ்வளவு திருவுள்ளம், சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்தை விசேஷமா கவனிக்கலாம். இப்படியான அபிப்பிராயத்தை வேறெங்கேயும் கூட நாம் சக்தன் கண்டுகொள்ள முடியாது என்றதான ஒரு தாத்பரியத்தை பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன் கூட காட்டி கொடுத்தா இருக்கு இந்த ஸ்லோகம். அதனால ரொம்ப விசேஷம். இந்த ஸ்லோகத்திலே சாதாரணமா சொல்வதை பார்த்தா இந்த சரணாகதி என்பது எத்தனை விதமான சரணாகதியை நமக்கு பெருமாள் அனுமதிச்சிருக்கார் என்று Thank you for choosing Reliance. Goodbye.
இப்போது இந்த சரணாகரி தீபகிலே நாம் 49வது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ண போறோம். ரொம்ப வித்தியாசமான ஸ்லோகம். சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்திலே என்ன விசேஷ அபிப்பிராயம் இந்த சனிஷ்டை உக்னிஷ்டை ஆச்சாரியனிஷ்டையை பற்றி இருந்திருக்கிறது என்பதையும் இந்த ஸ்லோகத்திலே பார்க்கலாம். அளவுடையார் அடைந்தார்க்கும் அதனுறையே கொண்டவர்க்கும் அளவுரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் களவொழிவார் எமரென்ன இசைந்தவர்க்கும் காவலராம் தொழவமுடி அருள் வரதர துவக்கிலனையும் வைத்தேனே என்று அடைக்கலப்பத்தில் பாசுரம் எல்லாருக்கும் தெரியும். அதில் சுவாமி தேசிகன் இந்த சரணாகதி என்கிறதான சாஸ்திரத்தில் 4 விதமான நிஷ்டைகள் உண்டு என்பதாக சாதிக்கிற 4 விதமான வழிகள் உண்டு. எப்படி பக்தி வித்யை என்று சொன்னால், பக்தி என்பது உபாயமாக இருந்தாலும் அதில் பிரதானமாக 32 பக்தி வித்தியைகளை சொல்வோம், அதுக்கும் மேலும் பல வித்தியைகள் உண்டு. அதுபோல 32 பக்தி வித்தியைகள் இருப்பது எல்லாம் ஒரே விதமான பலனை தான் கொடுக்கும். எந்த விதமான வித்தியை அனுஷ்டிச்சாலும் என்று சூத்திரக்காரர் ஸ்ரீவாஷத்திலே தெரிவிக்கிறார். அது நானா சப்தாதிபேதாத்து விகல்போ அபிஜிஷ்ட பலத்வாத்து என்று இந்த 2 சூத்திரத்தை எடுத்து பிரம்மசூத்திரத்தில் பெரியவா விசாரிப்பா. நானா நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். நானானா நிறையான்னு அர்த்தம். அது வெவ்வேறு விதமான பக்தி வித்தியைகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பலம் எப்படி இருக்கும்னா, எந்த விதமான பக்தி வித்தியாக இருந்தாலும் பலன் ஒரு விதமாக தான் இருக்கும். சகர வித்யை, சம்பர்க வித்யை, சத்வித்யை, யக்ஷ வித்யை, அக்ஷர வித்யை, ஏன்னா இப்படி பல விதமான வித்தைகளாக இருந்தாலும் அது பலன் ஒரு விதமாக தான் இருக்கும். மோட்சம் என்பது எல்லாருக்கும் சமமாக தான் கிடைக்கும் என்று. அதில் நானா சப்தாதி வேதாத் என்ற இடத்துல பிரபத்தி வித்தியையும் கூட அதில் சேர்ந்தது தான் என்று சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இந்த பிரபத்தியும் ஒரு வித்தியை தான். அந்த வித்தியைக்குள்ளேயே 4 விதமான வழிகள் உண்டு. அதை தான் ஸ்வநிஷ்டை, உக்தநிஷ்டை, ஆச்சார நிஷ்டை, பாகவத நிஷ்டை என்று சொல்கிறது. பிரபத்தியை யார் அனுஷ்டிக்கலாம்னா, தானேவும் அனுஷ்டிக்கலாம், அப்புறம் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க பக்கத்தில் இது அதையும் அனுஷ்டிக்கலாம், இல்லை ஏற்கனவே உபதேசமாக இருந்ததை தானே அனுஷ்டிக்கிறது என்று சுவநிஷ்டையாக இருக்கும். அப்போவே சொல்லிக் கொடுக்க அனுஷ்டிக்கிறதுன்றது உக்தி நிஷ்டையாக இருக்கும். இல்லைன்னா நாம் அனுஷ்டிக்கிறதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அதனால இந்த பிரபத்தியை அனுஷ்டிக்க தெரிஞ்ச ஆச்சாரியனிடத்துல நமக்காக இந்த பிரபத்தியை அனுஷ்டிக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சு அவர் செய்து கொடுப்பது என்பது உண்டு. இதுக்கு ஆச்சாரிய நிஷ்டைன்னு பேரு. ஆச்சாரிய நிஷ்டை என்றால் ஆச்சாரியனிடத்திலே போய் செய்து கொள்வது ஆச்சாரிய நிஷ்டை. ஒரு ஆச்சாரியன் இல்லை, அவரிடத்திலே நான் சமாசரணம் செய்து கொள்ளலை, எந்த காலக்ஷேபமும் செய்யலை, வேற எந்த விதமான சம்பந்தத்தையும் ஏற்படுத்திக்கலை. ஆனால் இருந்தாலும் இந்த ஜீவாத்மாவை சம்ரட்சித்து கொள்ள இந்த திடீரென்று இந்த பரநியாசத்துக்காக மாத்திரம் என்று பாகவத நிஷ்டையாக பண்ணிக்கிறது. அதாவது பரநியாசத்துக்கு மாத்திரம் என்று அவரிடத்திலே போய் பிரார்த்திச்சு பழகி செய்வது இல்லை, அவரே கிருபையோட வா உனக்கு நான் செய்து வைக்கிறேன் என்று சரணாகதியை செய்து வைக்கிறது. இதற்கு பாகவத நிஷ்டை என்று பெயர். ஆக இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லணும்னா, சனிஷ்டை என்பது ஆச்சாரியன் உபதேசித்து வைத்திருந்தால் தானே செய்து கொள்வது. உபதேசிக்க உபதேசிக்க ஆச்சாரியன் பக்கத்தில் உபதேசிக்க உபதேசிக்க அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு பெருமாளிடத்தில் அப்பொழுது விஞ்ஞாபனம் பண்ணுவது. ஆச்சாரியனே தான் நமக்காக செய்வது. ஆச்சாரியன் என்று ஏற்கனவே சம்பந்தம் எதுவும் ஏற்படுத்தி கொள்ளலை. நான் இருந்தாலும் ஒரு மகாத்மாவினிடத்தில் இந்த பிரபத்தியை மாத்திரம் செய்து கொள்வது என்று இப்படி 4 விதமான உபாயங்கள் உண்டு. இந்த சரணாகதியே 4 விதமாக உபதேசம் பண்ணியிருக்கா. இதில் எதுவும் செய்து கொள்ளலாம். இந்த விஷயம் பல பேருக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா இந்த விஷயம் குரு பரம்பரா உபன்யாசத்தை சொல்லச்சேவும் சொல்லியிருக்கோம், இன்னும் வேறு சந்தர்ப்பத்திலையும் சொல்லியிருப்பேன். அதனால் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த விஷயத்தில் சுவாமி தேசிகனுக்கு ஒரு உள்கருத்து ஒன்று இருந்திருக்கு. அந்த உட்கருத்தை பொதுவாக எங்கேயும் வெளியில காட்டலை. இந்த ஸ்லோகத்தில் மாத்திரம் சுவாமி தேசிகன் காட்டுறாரு. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் விசேஷம். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஆஸ்தாம் பிரபத்திரிக தேசிக சாட்சி காமே
सिद्धातदुक्तिरनघाद्वदपेक्षितार्थ न्यस्तस्य पूर्वनिपुणैद्वयिनन् विदानीं पूर्णे मुकुंद पुनरुक्त उपाय இந்த ஸ்லோகத்துல முதல்ல பரமசாரமான கருத்து என்னன்றத பார்த்து விடலாம். அப்புறம் ஒவ்வொரு அம்சத்திலையும் என்ன கருத்து அபிப்பிராயப்பட்டிருக்கான்றதையும் பார்க்கலாம். பூர்ணே முகுந்த புனருக்த உபாய ஏஷக என்ற நாலாவது வரியில பரமசாரமான தாத்பரியத்தை சொல்றார். இப்பொழுது நாம் இந்த எட்டு ஸ்லோகத்தினாலே தேசிகன் என்ன அனுசந்திக்கிறார்னு பார்த்தோம். எப்படி ஆண்டாள் கறவைகள் வெஞ்சென்னு காணம் சேர்ந்து உண்போம் மறி ஒன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேரடைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராயி பறை என்பதா நிறைய விஷயங்களை சேர்த்து ஒரு பாசுரம் சொல்றா. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். ஆண்டாளால தான் இப்படி சொல்ல முடியும்னு சொல்லுவா பிரிவா. அப்படி ஒரு பாசுரம் சாதிச்சிருக்காள். அதுல கறவைகள் வின்சென் காணம் சேர்ந்துண்டோம். நாங்க ஒன்றும் பெரிய ஜாதியில பிறந்தவா கிடையாது. மாடு மேய்க்கிறவா. அது மாடு மேய்க்கிறவாளா இருந்தாலும் ஏதோ தான தர்மங்கள்லாம் பண்ணி கொண்டு நல்ல காரியம் செய்து பழிச்சுட்டு இருக்கிறவான்னு கிடையாது. மாடு மேய்ப்போம், காட்டுக்கு போவோம். காட்டுக்கு போய் அதை மேய்ச்சிட்டும் மேய்க்கிற சமயத்துல நடுவுல எப்பப்பெல்லாம் பசிக்கிறதோ அப்பெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்போம். நாக்குக்கு ருசி தோணச்சே சாப்பிடுவோம், வயத்துக்கு பசிக்கச்சே சாப்பிடுவோம். இப்படி பசிக்கும் ருசிக்குமா சாப்பிட்றது தான் வேலை. இதுக்கு மேல எங்களுக்கு ஒரு வேலையும் தெரியாது. சரி, பசிக்கும் ருசிக்கும் சாப்பிடச்சே வேலை நேரம் பார்த்து சாப்பிடுவோமா, நாள் திதி பார்த்து சாப்பிடுவோமா என்றாலும் அதுவும் கிடையாது, ஒன்றும் இல்லை. மாடு சாப்பிடுவதற்கு வேலை நேரம் பார்க்குமா, நாள் திதியை பார்க்க போறதா, அது போலதான் நாங்களும் என்று தன்னுடையதான ரொம்ப இழப்பத்தை சொல்றது. அதனால பெருமாளிடத்துல இழப்பத்தை சொல்லி ஐயோ நான் இவ்வளவு இழப்பமா இருக்கனே என்று பெருமாளிடத்திலே சொல்லிக்கலாம். அது அறிவொன்று இல்லாத ஆய்குலத்து அப்படின்னு சில பேர் இழப்பமா இருப்பா, ஆனா விஷயம் தெரிஞ்சுட்டு இருப்பா. இதுதான் நல்லது, இதுதான் கெட்டதுன்னு தெரிஞ்சுட்டு இருப்பா. பெரியவா கிட்ட ஏதாவது நல்ல விஷயத்த கேட்டு கூட தெரிஞ்சுட்டு இருக்கலாம். அது போல எளப்பமா இருந்தாலும் விஷயம் தெரிஞ்ச வாழ்வோன்னு கேட்டா அறிவொன்று இல்லாத ஆய்குலத்து அப்படின்னு எனக்கு தான் தெரியாதுன்னு இல்லை, எங்களுக்கு தான் தெரியாதுன்னு இல்லை, எங்க பரம்பரையில முன்ன பின்ன இருக்கிற வாழ்க்குமே ஒன்றும் தெரியாது. அவ்வளவு தூரம் ஒண்ணுமே தெரியாத ஒரு சமுதாயம் நாங்க ஒன்னா. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் உந்தன்னை. ஆனா என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு தெரியல. இவ்வளவு வசந்த சர்வோத்தவனான பரமாத்ம தத்துவம்னு வேதமெல்லாம் கோழிக்க முடியாததான என்ன இந்த அந்தராத்ம தத்துவத்தை எங்களுக்கு சகாவாக பெற முடியா, எங்க வம்சத்திலே வந்து பிறக்க முடியா பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன தாத்பரியம்னா, நமக்கு ஒரு யோகியதையும் இல்லாமல் இருந்தாலும் பகவானோட ஆச்சரியமானதான கிடைக்க முடியாததான ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தை நினைச்சு பாத்துக்கிறோம். அதனால ஆக நமக்கு ஒன்றும் தெரியல, அனுஷ்டானமும் இல்லை. ஆனா பகவத் சம்பந்தம்ன்றது ரொம்ப விசேஷமா இருக்கு. ஸோ இதையும் பெருமாளிடத்திலே சொல்லிக்கலாம். ஒன்றும் தெரியாதவா தான், ஆனா இருந்தாலும் இந்த ஜீவாத்ம தத்துவமானது பெரிய பிராட்டியார் எப்படி ஒன்று விட்டு பிரிய முடியாதோ, எப்படி இந்த பிரகிருதி தத்துவம் ஒன்று விட்டு பிரியாதோ, காலம் என்ற தத்துவம் ஒன்று விட்டு பிரியாதோ, சுத்த தத்துவம் ஒன்று விட்டு பிரிய முடியாதோ, நீ ஒன்னையே ஒன்னை விட்டு எப்படி பிரிச்சுக்க முடியாதோ, உன்னுடைய கல்யாண குணங்களை நீ எப்படி ஒன்னை விட்டு பிரிச்சுக்க முடியாதோ, அது போல ஒன்னை விட்டு பிரிச்சுக்க முடியாததான ஒரு தத்துவமா இந்த ஜீவாத்மாவை நீ கை கொண்டு இருக்க பாரு. அது ஒரு பெரிய அதிருஷ்டம் தான். அந்த அதிருஷ்டம் எத்தாலே கிடைச்சது என்று என்னாலும் சொல்ல முடியாது, ஒன்னாலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு அதிருஷ்டம் உடையவாள் நாங்கள். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு குறையே எங்களுக்கு, ஆனா உனக்கு நிறைய உனக்கு. இது ஒரு பக்கம் குறையாவே இருக்கு, ஒரு பக்கம் நிறையாவே இருக்கு. இந்த இந்த எங்களிடத்திலே குறைத்தானே இருக்கு என்று கூட நீ எங்களிடத்துல நீ குறைப்பட்டுக்க வேண்டாம். ஏன்னா அது இதை குறைய கூட குறையா நினைச்சுக்க முடியாத அளவுக்கு உன்னிடத்துல நிறைஞ்ச கல்யாண குடங்கள் இருக்கு. அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா சுந்தன்னோட உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு நாங்கள் இப்ப சொன்னோமே, பிரிய முடியாது பிரிக்க முடியாது என்று
உனக்கும் தாயாருக்கும் பிரிக்க முடியாது, உனக்கும் உன்னோட பிரிச்சுக்க முடியாது, உன்னோட கல்யாண குணங்களை உன்னாலே பிரிச்சுக்க முடியாது, காலம் சுத்த தத்துவம் அதெல்லாம் உன்னாலே பிரிச்சுக்க முடியாது. அதுபோல நாங்களும் உன்னோட பிரிக்க முடியாத தத்துவம்னாலும் இந்த பிரிக்க முடியாத தத்துவமா இருக்கிறதுல எனக்கும் உனக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அதிகப்படி உறவு இருக்கு. அது என்ன உறவுன்னா, நீ சுவாமியும் நான் தாசனாச்சே, உனக்கு அடியான் என்கிறதான ஒரு பேரானந்தமான ஒரு உறவு இருக்கு. அப்ப ஏற்பட்டதான இந்த உறவை உன்னோட நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு. உனக்கு தாசன் நான் என்கிறதான உறவு உன்னால ஒழிக்க முடியாது, என்னால ஒழிக்க முடியாது. அதனால நம்ம இருவராலும் ஒழிக்க போகாது, வேற யாராலையும் ஒழிக்க முடியாது. நமக்கு இங்கு ஒழிக்க அறியாத பிள்ளைகளோ அந்தினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனும். ஒன்றும் தெரியாதுவா, ஆனா இருந்தாலும் கண்ணா உன்ன பலவிதமா பேசுறோம். உன்னை கண்ணான்னு கூப்பிடுறோம், இடையான்னு கூப்பிடுறோம், நண்பான்னு கூப்பிடுறோம். இன்னும் கேட்டான்னா ஏதாவது இன்னும் சில சந்தர்ப்பங்களே என்னை முட்டாள் சொன்னது கேளு என்று கூட சொல்லியிருப்பாவாள்லாம். அதான் உன்னை சகான்னு கூட கூப்பிடுவோம், கிருஷ்ணான்னு கூப்பிடுவோம், இடையன்னு கூப்பிடுவோம், இப்படி பலவிதமாக கூப்பிடுறோம். இதை எப்படி கூப்பிட்டாலும் சரி, அதுக்காகலாம் கோவிச்சுக்காது. சீரியருளாதே, என்னிடத்துல அனுகிரகம் பண்ணு. அதனால் கோவிச்சிருந்து அனுகிரகம் பண்ணிடாது. நீ கோவிச்சிருந்தாலும் அனுகிரகம் தான், ஏன்னா உன்னால கோவிச்சாலும் அனுகிரகம் தான் பண்ண முடியும். அது கோவிக்கலனாலும் அனுகிரகம் தான் பண்ண முடியும், அது உன் சுவாவம். அது கோவிச்சிருந்தாலும் அனுகிரகம், கோவிச்சுக்கலனாலும் அனுகிரகம் தான். ஆனா இருந்தாலும் கோவிச்சுன்னு அனுகிரகம் பண்ணிடாது, பண்ணிச்சு சந்தோஷமா மனப்பூர்வமா அனுகிரகம் பண்ணு என்று இப்படி திருப்பாவை முடிகிற சமயத்துல கேட்டுக்கிறா போல. இப்போ சுவாமி தேசிகன் இந்த சரணாக தீபிகை முடிக்கிற சமயத்துல என்ன கேட்டுண்டார், இப்போ நாம இந்த 8 ஸ்லோகத்தினாலே பார்த்தோம் இல்லையா, பல விதமான மன்னிப்புகள் எல்லாம் கேட்டுக்கிறார். நான் ரொம்ப சின்னவனாச்சே, நீ ரொம்ப பெரியவனாச்சே, இருந்தாலும் உன்னுடைய சரணாகத ரக்ஷணம் பிரதான குணத்தை நினைச்சுதான் நானும் தெரியிருக்கேன். நீ இப்படி எத்தனையோ பேரை அபச்சாரம் பண்ணவாளெல்லாம் மன்னிச்சிருக்க என்று இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பேசிட்டு இருந்தாரோல்லோ. இப்போ இந்த போல அவசியம் பேசணுமோன்னு கேட்டுட்டார். சரணாகதிக்கு பிறகு இப்படி அவசியம் கட்டாயம் பேசிட்டு தான் இருக்கணுமோ, தன்னுடைய தான ஆகிஞ்சின்யத்தை சொல்லிட்டு தான் இருக்கணுமோ, அந்த விசுவாசத்தை அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்கணுமோ, பெருமாளுக்கு ஞாபகம் பெருமாளுக்கும் நீ சரணாகத ரக்ஷணம் பண்ணினவன் தானே என்று அப்பப்போது அந்த ரிமைண்டர் கொடுத்துட்டே தான் இருக்கணுமோ. எப்படின்னா சில கடன்கள்லாம் இருக்கு, அந்த சில அதுக்கெல்லாம் அப்பப்போ நோட்டீஸ் விட்டுட்டு இருந்தா தான் அந்த கடன் நிற்கும் அப்படின்னு சொல்லுவா, இல்லைன்னா அனுபவ பாத்தியத்திலே போயிடும் அப்படின்னு சொல்லுவா. இப்படிலாம் சில சொல்லுவாளோ இல்லையோ, அது போல பெருமாளுக்கு நாம் நோட்டீஸ் விட்டுட்டு தான் இருக்கணுமோ. கர்த்தவியம் செய்ய வேண்டிய கர்மாக்கள் லோபம் வந்துடுத்தோம்னா சரணாகதித்தான் போயிடுமோ, செய்யக்கூடாதது எதையாவது பண்ணிவிட்டா சரணாகதித்தான் போயிடுமோ என்றெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்போது நாம் இந்த 8 ஸ்லோகத்தினாலே பலவிதமாக அப்படியும் ரொம்ப கெஞ்சியும் கொஞ்சியும் அபராத க்ஷமாபணம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் ரொம்ப அழுதும் இப்படியெல்லாம் பேசுறோமே, இந்த மாதிரி எப்பவுமே பேசின்னு இருக்க வேண்டுமோ சரணாகதன் என்றால், இந்த பாவம் பெருமாளையே சேர்ந்தவன், பெருமாளுக்காகவே வாழ வேண்டியவன், பெருமாளுக்கு இஷ்டமில்லாத செய்யக்கூடாதவன், பெருமாள் நம்மளை ஒருபடியும் கைவிட மாட்டார் என்ற உறுதியோட இருக்க வேணும், பெருமாள் நம்ம ரட்சிச்சதான பல பேரை ரட்சிச்சதான சரித்திரங்களை நாம் நினைச்சு நினைச்சு பார்த்து, பெருமாளிடமும் கூட இவ்வேற்பட்ட திவ்ய சரித்திரங்களை விஞ்ஞாபிச்சு அதுபோலே என்னை கைவிடக்கூடாது, அதுபோலே என்னை கைவிடக்கூடாது என்று கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆழ்வார் கூட சொன்னார் இல்லையா, ஆதலால் வந்தும் திருவடி அடைந்தேன், ஆதலால் வந்தும் திருவடி அடைந்தேன் அப்படின்றதெல்லாம் சொல்றாரோ இல்லையோ. அதுபோல பெருமாளிடத்துல இப்படிலாம் விஞ்ஞாபிச்சுட்டு இருக்கணும் என்றெல்லாம் இதெல்லாம் இந்த பிரபன்னன் இருந்த நாள் அந்த பகவத் சம்பந்தத்தை இழக்காம, அந்த பிரபத்தியில தன்னுடையதான அந்த எண்ணத்தை மாத்தாம, பகவான் நம்ம ரட்சிப்பான் என்கிறதான் விசுவாசத்திலே குறைவில்லாம, பகவானுக்கு இஷ்டமாக சாஸ்திரியமான கர்மாக்களையும் அனுஷ்டிச்சு கொண்டு வாழ வேண்டுவன் என்பது எல்லாம் இருந்தாலும், இதில் எல்லாத்துமே நமக்கு எல்லாத்துலேயுமே நமக்கு லோபம் வரும். லோபம் ரொம்ப வரலாம், நிறைய பேருக்கு வரும், வராமல் போகாது. இப்போ லோபம் வந்துடுத்தோம்னா சரணாகதியும் போயிடுமோ என்று ஒரு பயமும் இருக்கும். அதுக்காக இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார், பூர்ணே முகுந்த புனருக்த உபாய ஏஷா. இப்படியெல்லாம் நான் சொல்வது அதிகப்படியினர், நான் சரணாகதி செய்தாவிட்டு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தா தான் நீ என்ன ரட்சிப்ப, நான் இப்படியெல்லாம் நினைச்சுட்டு இருக்கணும், இப்படியெல்லாம் அனுட்டிக்கணும்,
என்றெல்லாம் இருந்தால்தான் நீ என்னை ரட்சிப்பாய் என்பது நான் நினைக்கிறதோ சொல்வதோ எல்லாம் அதிகப்படி. உன்னிடத்திலே நான் இப்படியெல்லாம் சொல்லித்தான் நான் சரணாகதிக்கு பிறகு உன்னிடத்திலே பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும்னே கிடையாது. எப்போது சரணாகதி அனுஷ்டிச்சாச்சோ அப்பவே நான் முக்தாத்மா போல. சரணாகதி அனுஷ்டிச்சா விட்டு எப்படி முக்தாத்மாவா இருக்கிறவர் சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அதுல ரங்கநாதனிடத்துல சாதிக்கிச்சு. இப்ப ஏகஸ்மின் அபி விஜகதோ முக்தவது சாசனத்துவம் ஸ்வச்சேஷத்துவ ஸ்வரச ரசிகாக சூரயோமே ஸ்வதந்தாம் நரவத். ஒன்னு சாதனமா சொல்லியிருக்கு சாஸ்திரங்களிலே, ஒன்னையே சாத்தியமாகவும் சொல்லியிருக்கு. அதாவது பிராபகம் பிராபியம்னு சொல்வது, இல்லைன்னா உபாயம் உபயம்னு சொல்றது, வேற ஒன்றும் இல்லை. நாம் முக்தி அடைவதற்கு யார் உபாயம்? பெருமாள் தான் உபாயம். முக்தினா என்ன? நமக்கு பிராபியமானது முக்தி. முக்தியில என்ன கிடைக்க போறது? பகவான் தான் கிடைக்க போறார். பகவானிடத்துல கைங்கரியம் தான் கிடைக்க போறது. அதனால பகவானிடத்துல மோட்சத்திலே நித்தியமான ஆனந்தமான கைங்கரியத்துக்கு சாத்தியம்னு பேர் வச்சா. ஏன்னா அது இனிமே தான் நமக்கு கிடைக்கணும். அந்த சாத்தியத்துக்கு சாதனம் எது, உபாயம் எதுன்னா பகவான் தான் உபாயம். நாம் சரணாகதி பண்ணாலும் பகவான் தான் உபாயமாயிருந்து அந்த சரணாகதியை ஏற்றுன்னு மோட்சம் கொடுக்குறவன். சரி, இப்போ பகவான் தான் சாதனம். பகவான் அதுக்கு மேலே சாத்தியமும் பகவானுடைய திருவடி கைங்கரியம்தான். இப்போ ரெண்டு விஷயம் ஆச்சு, சாதனம்னு ஒன்று சாத்தியம்னு ஒன்று. இதையேத்தான் சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு பேர் வச்சு சொல்லுவா, உபாயம்னு ஒன்று உபயம்னு ஒன்று. இதையேத்தான் இன்னொரு பேர் வச்சு சொல்லுவா, அதுனா பிராபகம்னு ஒன்று பிராபியம்னு ஒன்று. அதனால பிராபகம் பிராபியம்னாலும் சாதனம் சாத்தியம்னாலும் உபாயம் உபயம்னாலும் எல்லாம் ஒன்று தான். அதில் மொத்தத்தில் நமக்கு மோட்சம் கொடுக்கிறவன் பெருமாள், மோட்சத்துல கிடைக்கிறவனும் பெருமாள் தான். சரி, இப்போ நாம் சரணாகதி பண்ணாவிட்டு சரணாகதி என்பது சாதனம் என்று நாம் அதையே நினைச்சுட்டு இருக்கணுமோன்னா அதுக்காக தேசியம் சாதிக்கிற அது மனசு நிறைஞ்சு போச்சு. சரணாகதி பண்ணாவிட்டு மனசு நிறைஞ்சு போச்சு, சாதனத்தை அனுஷ்டிச்சா விட்டு திருப்பியும் சாதனம் 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 என்று உபாயத்தை அனுப்பிச்சா விட்டு நாம் உபாயத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இருப்போம்னா, பரமபதத்துல இருக்க முக்தாத்மாக்கள் இருக்காளே அங்க பெருமாள் இடத்துல, நீதான் எனக்கு உபாயம் நீதான் எனக்கு உபாயம்னு அவ நினைச்சுட்டு இருக்க போறாளா? கிடையாது. பெருமாள் கிடைச்சுட்ட பெருமாள் அனுபவிக்க போறோம், பெருமாள் அனுபவிச்சுட்டே இருக்கும், அதுலேயே எல்லாம் முடிஞ்சு போறது. பலபலவே கண்டுண்டு கேட்டுற்று மோந்தின்பம் பலபலவே ஞானமும் பாம்படமீரா இருக்கேயோ அப்படின்னு. ஒருத்தனுக்கு லோகத்துல எல்லா சினிமாவும் பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, எல்லா பாஷையில இருக்கிற எல்லா சினிமாவையும் பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு சினிமாவிலையும் அவ்வளவு அதிசயம், அவ்வளவு ஆச்சரியம், அவ்வளவு ரசங்கள் கொட்டி வைக்கிறார், பிரமாதமா இருக்கு. அத்தனை சினிமாவையும் பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்படி. அப்புறம் அது பாக்குற சந்தோஷம், அதுக்கப்புறம் கேட்கிற சந்தோஷம். உலகத்துல அத்தனை சினிமா பாட்டியும் எல்லாத்தையும் லட்சோபலட்சம் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ், நான் இன்டர்நெட்ல போட்டான்னா இவ்வளவு மில்லியன் பாட்டு இந்தாங்க உங்களுக்கு அப்படிங்கிறான். அது மாதிரி அது மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் சாங்ஸ், அதெல்லாம் அது எல்லாத்தையும் கேட்கும். எல்லா விதமாக எல்லா பாஷையிலும் இருக்கிற எல்லா லோக்கல் சாங்ஸ் எல்லாமே, அப்புறம் சினிமா பாட்டு எல்லாத்தையும் கேட்டால் எவ்வளோ சந்தோஷம். அப்புறம் ஹோட்டலில் இருக்கிற எத்தனை ஹோட்டலில் இருக்கிற எத்தனை சாப்பாடு எத்தனை பட்சணம் சாப்பிட்றதுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்டா எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுவோம். அதே போல லோகத்துல இன்னும் எத்தனை விதமான சந்தோஷங்கள் அப்படியே பார்த்து தொட்டு கட்டி பிடிச்சு அனுபவிச்சு எவ்வளவு சந்தோஷம் அனுபவிக்கணும், அவ்வளவு சந்தோஷமாச்சு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரி லோகத்துல அழுவார் சொல்ற பல பல கண்டு உண்டு கேட்டு உற்று மோந்து இன்பம். அந்த லோகத்துல எவ்வளவு சென்ட் இருக்கோ எல்லா சென்ட்டையும் மூந்து பார்த்துட்டே இருக்கான். இப்படி எல்லா சென்ட்டையும் மூந்து பார்த்துட்டே இருக்குச்சேவே. அதுக்கப்புறம் எல்லா சினிமாவையும் அப்பவே பார்த்துட்டே இருக்குச்சேவே. அப்புறம் அப்படி பார்த்துட்டே இருக்குச்சேவே லோகத்துல இருக்கிற எல்லா ஹோட்டல இருக்கிற எல்லா பட்சணத்தையும் சாப்பிட்டே இருக்குச்சேவே. அப்புறம் அத்தோட இருக்குச்சே அப்படியே இருக்குச்சேவே. இன்னும் யார் யாரை தொட்டு சந்தோஷப்படணுமோ தீண்டி சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் தீண்டி சந்தோஷப்பட்டுட்டே இருக்குச்சேவே. இது போல கண்டு கேட்டு உற்று மோந்து இன்பம், இந்த மாதிரி எத்தனை இன்பங்கள் இருக்கும், எல்லா ஆனந்தங்களும் எங்க இருக்கு அப்படின்னு அந்த பரமபதநாதனை அந்த திருவனந்தாழ்வான் மேலே கண்டு சேவிக்கிறதுலயே இருக்கு, அவன் பக்கத்துல இருக்கிறதுலயே அத்தனை ஆனந்தமும் இருக்குன்னு ஆழ்வார் சொல்லச்சு. பரமபதத்துல போனா என்ன கிடைக்கும், பெருமாள் என்ன கொடுப்பார்னா என்ன கிடைக்குமா என்ன கொடுப்பாரா
அங்க ஒரு க்ஷணம் அந்த சேவையை மாத்திரம் கொடுத்துட்டாருன்னா போறோம். அதுலயே என்ன என்னென்ன இருக்குன்னா இப்ப சொன்னமே, அதே போல இந்த சமஸ்த பூமண்டலத்திலையும் அகிலாண்டங்களையும் அகிலாண்ட கோடின்னு சொல்லுவா, அந்த மாதிரி அண்ட கோடிகளிலேயே கிடைக்கக்கூடியதான பல பல கண்டு உண்டு கேட்டு உற்று மோந்து இன்பம் பல பலவே ஞானமும் பாம்பனமேலாக இவ்வளவு ஆனந்தம் இருக்கு. பெருமாள் இடத்திலே போய் ஒரு க்ஷணம் அவன் பக்கத்திலே போய் நின்றாலே இவ்வளவுத்தையும் பெருமாள் நமக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துடுறார். இவ்வளவுத்தையும் கொடுத்துடுறாருன்னு இதை கொடுத்துடுறாருன்னு நினைச்சுக்கூடாது. இதனாலே வரக்கூடியது என்ன சந்தோஷம், அந்த சந்தோஷம் அவனை பார்த்த போதே வந்துடுறது. அவ்வளவு திருப்தியான சந்தோஷத்தை தரக்கூடியவன் பெருமாள் என்பதாக சொல்றாரு. இப்ப ஏற்பட்ட எம்பெருமான அனுபவிக்கச்சே அந்த முக்தாத்மாக்களா இருக்கிறவா அவ பெருமாளை இன்னும் உபாயம் தான் எனக்கு, நீதான் உபாயம், நீதான் எனக்கு உபாயம், நீதான் எனக்கு மோட்சத்தை தரப்போறவன், நீதான் எனக்கு மோட்சத்தை தரப்போறவன் என்று பெருமாளை இந்த உபாயத்துவ புத்தியினாலே நினைச்சு பார்ப்பாளோ? இல்ல, எனக்கு எனக்கு சரணாகதி உபாயம், நான் சரணாகதி பண்ண வேண்டியவன், சரணாகதி பெருமாள் சரணாகதி ரக்ஷணம் பண்ணுவார் என்று அந்த பெருமாளிடத்துல இந்த பிரபத்தியை உபாயமாயும் இந்த பிரபாயத்துக்கு உபாயத்துக்கு பலம் கொடுக்கிறவனான உபாயமா சித்தோபாயமாகவும் உன்ன பெருமாளை நினைச்சு பார்த்துக்க போறாளோ? கிடையாது. எப்படி முக்தாத்மாவானவர்கள் பரமபதத்திலே எம்பெருமானிடத்திலே உபாயத்துவ புத்தியை நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு க்ஷணம் தேவையும் இல்லையோ, அதுபோல பிரானே எனக்கும் இங்கே சரணாகதி அனுட்டிச்ச பிறகு, ஆச்சாரியால் எனக்கு சரணாகதி அனுட்டிச்சா விட்டு இந்த பிரபத்தி உபாயம்னோ, இந்த பிரபத்தி உபாயம் இந்த பிரபத்திக்கு பலன் தர, பிரபத்தி என்கிற உபாயத்துக்கு பலன் தர உபாயம் நீயோ என்றோ எனக்கு நினைவே வராது. ஏன்னா நிர்பரோ நிர்பயோஸ்மி என்பதாக அந்த மாதிரியான முக்தாத்மா அனுபவம் இருக்க, அந்த முக்தாத்மா அனுபவத்தோட இங்க இருக்காளே பாருங்க, அவாதான் அப்படியே அந்த முக்தாத்மா போன்றவாத்தான் அவாள்லாம், நித்திய சூரிகள் போன்றவாத்தான் அவாதான். அப்பேற்பட்ட மகான்களுடைய அனுகிரகம் எனக்கு வேணும்னு கேட்கிறார் சுவாமி தேசியம். இதுல தாத்பரியம் என்னென்ன, உபாயத்தை அனுப்பிச்சா விட்டு எப்படி முக்தாத்மாவை முக்தர்கள் எப்படி பகவத அனுபவத்துல மாத்திரம் நோக்கா இருந்து கொண்டு உபாயம் என்கிறதான விஷயத்துல ஸ்மரணம் இல்லாமல் இருப்பாளோ அது போலயே நாம் இருந்துக்கலாம் இங்க என்று. அப்படி இருக்கச்சே இப்ப இந்த ஸ்லோகத்துல நீ சரணாகதி ரக்ஷணம் பண்ணினவனாச்சே, அதே போல என்னையும் கைவிட மாட்டியே, நான் எவ்வளவோ வேண்டாதவனா இப்ப நடந்துக்கிறனே, கர்த்தவியம் இத்தியனுகலம் கலையாமி அகிருத்தியம் சுவாமின் அகிருத்தியம் அப்படி கிருத்தியம் தியஜாமி, செய்யக்கூடாதெல்லாம் செய்யறனே, செய்ய வேண்டியதை விட்டுடாம இருக்கனே, என்னோ உன் திருவடியில எனக்கு பிரார்த்தின்றது தகுமா இருக்கலாம், நான் இப்படி கங்கையிலே நாய் நீர் குடிச்சான்னா என்ன தப்பு, கங்கைக்கு ஒரு தப்பும் இல்லை, நாய்க்கு தான் லாபம், அது போலத்தான் நானும் என்று இப்படியெல்லாம் இதெல்லாம் நினைச்சு உங்களிடத்துல விஜயாபுரம் பண்ணிட்டு இருக்கணுமா என்று கேட்டுண்டு, இதெல்லாம் அதிகப்படித்தானே, நான் இப்போ முக்தாத்ம கோஷ்டிக்கு சமானமான வரிசையிலே நிக்கிறவனாச்சே, நான் எதற்கு இப்படிலாம் நினைச்சுட்டு இருக்கணும், அதனால இப்ப மேற்கொண்டு முன்னாடி சொன்ன இந்த எட்டு ஸ்லோகத்தினாலே சொன்ன பாவமும் கூட ஆச்சாரியர்களாலே பிரபத்தி அனுஷ்டிக்கப்பட்டவனாயிருந்தால் இந்த பாவம் எல்லாம் அதிகப்படின்னு தான் சொல்லணும். அதான் புனருக்த உபாய ஏழா அப்படின்னு, இதெல்லாம் ஒரு உபாயம் கிடையாது. எப்பொழுது உபாயத்தை அனுஷ்டிச்சாச்சோ அப்புறம் அனுஷ்டிச்சா விட்டு திருப்பியும் உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுன்றது என்ன விஷயம் அது? இல்ல குழந்தைகள்லாம் கேப்பு வெடிப்பா பார்க்கலாம், கேப்பு கேப்பு அப்படிங்கிற உண்டா, கேப்பு பட்டாசு சமயத்துல தீபாவளி சமயத்துல அந்த கேப்பை போடுவா, அந்த கேப்பை போட்டுவிட்டு சுத்தியால் எடுத்து ஒரு அடி தட்டுவா, அது கேப்பு வெடிக்கிறதுக்கு என்ன உபாயம், அது சுத்தியால தான் தட்டுறது தான் உபாயம் அப்படின்னா, அது சுத்தியால தட்டினா வெடிச்சாச்சு, அது வெடிச்சாச்சுன்னு சொன்னா விட்டு திருப்பியும் அது சுத்தியால தட்டுறதுன்றது அது என்ன வெடிக்குமா, அது என்ன அதுக்கு அந்த சுத்தி தாடு சுத்தியால தட்டுறதுன்றது ஒரு உபாயமா, அது தேவையா அவசியமா, அது தேவையில்லையோ இல்லையோ? அது போலத்தான் சரணாகதி பண்ணும் போதே நீ தான் சரணாகத ரட்சகன், சரணாகதர்களை கைவிட மாட்டேன், எத்தனையோ சரணாகதர்களை ரட்சிச்சிருக்க, சரணாகதனை ஒருபடியும் கைவிட மாட்டேன்னு நீ தான் பிரதிஜை எல்லாம் பண்ணி கொடுத்துருக்க, நான் அகிருத்தியம்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், இன்னும் கிருத்தியாகரணங்கள்லாம் அப்பவே சொல்லிட்டேன், கிருதான் கிரியமானான் கரிஷமானான் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோன்னு அப்பவே சொல்லியாச்சு, அதனாலே இனிமேல் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சரணாகதியும் பண்ணியாச்சு, அதனால இனிமேல் நான் எதிர்பார்க்க வேண்டியது
இப்போது சொன்னோமே பல பல கண்டுண்டு கேட்டுற்று மோந்தின்பம் பல பலவே ஞானமும் பாம்பனமேல் ஆர்க்கேயோ என்று பாம்பனமேலாறு திருவனந்தாழ்வான் மேலே ஒன்று பெரிய பிராட்டியாரோட ஒன்று சேவிக்கிற இந்த சந்தோஷம் ஒன்று வரணும்னு இதை மாத்திரம்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேமே ஒழிய பண்ண வேண்டிய சரணாகிரியை பண்ணினதுனாலே இனிமேல் சரணாகிரியை பற்றி சிந்தனை கூட தேவையில்லை. அதுக்கு முன்னாடி இருந்த ஆகிஞ்சன் அனுசந்தானம் கூட தொடர்ந்து நிச்சயம் அவசியம்தான் இருக்கணுமோன்னு கேட்டா அது சுவாரஸ்யத்துக்காக இருக்கலாமே ஒழிய அது அது உபாயம்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் சொன்னார் பூர்ணே முகுந்த புனருக்த உபாய ஏஷ அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னார் அவர் பூர்ணே அப்படின்னு. என்ன குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு ஆண்டாள் சொன்னாலே அதே போல சொல்றார் பூர்ணே அப்படின்னு. நீயும் எல்லாம் நிறைஞ்சிருக்கு உன்னுடைய நிறைவுல என்னெல்லாம் என்னென்னலாம் அடிச்சுட்டு போறது தெரியுமா அப்படி என் குறையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுறது. நீ நிறைவாளனா இருக்கிறதுனால என்னிடம் குறை இருக்கே என்று பார்க்கக்கூடியதான குறையும் இல்லாதவன் அதான் அது எப்படின்னா இது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் பெருமா. அதான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு. கற்றுக்கரவை கணங்கள் விலகிறந்து செற்றார்திய சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தான் போர்க்கொடியே. குற்றம் ஒன்றில்லாத கோவலம் பெருமாளிடத்திலே குத்தம் கிடையாதுன்னு என்ன குத்தம் கிடையாதுன்னு ஆசிரியாளிடத்திலே குத்தம் இருக்கான்னு அதையே நோட்டம் விடுறதான குற்றம் கிடையாதுன்னு. ஆசிரியாளிடத்திலே குற்றம் இருக்கோ என்று பார்க்கும் குற்றம் இல்லாதவன் என்பதாக தாத்பரியம். குற்றம் இருக்கோ என்று பார்ப்பதும் ஒரு குற்றம் தானே. என்ன குற்றம் இருக்கு என்று பார்ப்பதும் ஒரு குற்றம் தானே. அது அத ஒரு ரொம்ப ஒரு நீச்சமான ஒரு கதையினாலே சொன்னா புரியும். ஒரு சன்னியாசி ஒருத்தர் இருந்தார். அவர் சன்னியாசிக்கு எங்க போக்கணும் அந்த சன்னியாசிகள்லாம் அந்த காலத்துல அப்படி மரத்தோரமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா. பிக்ஷை இருந்தா சாப்பிடுவா எங்கேயாவது சத்த வாசல்லாம் அண்டிப்பா அப்படி இருந்தேன். அந்த மாதிரி ஒரு சன்னியாசி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் ஒரு சத்திரத்துல போய் அண்டினார். அப்படின்னா அந்த சத்திரத்துக்கு எதிரில ஒரு வேஷி ஒத்தி அவன் இந்த ப்ராஸ்டியூட்னு சொல்லுவாளே அவன் பார்த்தானே இந்த சத்திரத்துக்கு வரவெல்லாம் இங்கே சாப்பிட்றான் அப்புறம் நேரம் அங்கே போகிறான் அங்கே இங்கே சாப்பிட்றான் அங்கே போகிறான். இதை பார்த்துட்டு இருந்தார் ஐயோ இது என்ன சன்னிவேசமே சரியா இல்லையே. ஆனால் இருந்தாலும் அவருக்கு என்ன இந்த இந்த எதிர இந்த இந்த வேஷி இருக்காளே எத்தனை பேர் தான் இந்த வேஷி என்டர்டெயின் பண்ணுவோ பார்க்குறார். பார்த்தோன்னா கத்தலை ஒத்தம் போனான் போனாங்க போனான் பார்த்தேன் மொத்தம் 10 பேர் போயிருக்காயா அப்படின்னு நினச்சிக்கிறார் அவர். இது என்னது அப்படின்னா இதான் குற்றம் பார்க்கிறான்னு இவர் சன்னியாசி இவருக்கு எதுக்கு அது அந்த வேசி வீட்டுக்கு எத்தனை பேர் போனான்றதை இவரையும் பார்த்துன்னு உட்காந்துட்டுருக்கார். அது வேசி வீட்டுக்கு போ வேசி வீட்டுக்கு எத்தனை பேர் போகிறான்றதை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு குணமா அது. சன்னியாசிக்கு இந்த குணம் தேவையே கிடையாது. உலகத்திலே யாரோட யார் பேசிக்கிறான்றதை நினைச்சே பார்க்க வேண்டாமே. அந்த அளவுக்குன்னா அவர் தன்னுடைய மனசை பக்குவப்படுத்தியிருக்கணும். அவர் குற்றம் பார்க்கறதுன்றதான குற்றம் இருக்கோ இல்லையோ அதனால அது அதனால ஒருத்தரிடத்துல குற்றம் இருக்கு என்பத அதை கவனிக்கிறதுமே குற்றம். தேசியனை தான் சாதிக்கிறார் பரதந்திரேஷு ஜாத்தியந்தாக பரதாரேஷு பிரம்சகாக பரிவாதேஷு ஏ மூக்காக தே அதீவ தயிதாபமான்னு பெருமாள் இருக்காராம். அது பெருமாளே சொல்லியிருக்கார் பரதந்திரேஷு ஜாத்தியந்தாக அப்படின்னு. அத்தவாளுடைய தோஷத்தை பார்க்கறதுல எப்படி குருடனா இருந்தா பாத்துருவானா அவ என்ன அவ அவ கிட்ட என்ன தோஷம் இருக்கு என்பதை அவ நல்லா பார்ப்பானா நல்ல நல்ல வசனம் கொடுத்துட்டு இருக்காளா இல்ல அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒடுத்திக்கிறாளா ஏன் இப்படி அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி வசனம் ஒடுத்திக்கலைவா என்று இப்படி எல்லாம் ஒரு ஆர்வம் உண்டோ அவனுக்கு. எப்படி பிறவி குருடனா இருக்கிறவன் மற்றவாளிடத்துல தோஷத்தை பார்க்கவே தெரிஞ்சுக்க மாட்டானும். அதே போல பரதாரேஷு அபும்சகாக அப்படின்னு. அதே போல ஒரு அலியா இருக்கிறவன் அவன் அலியா இருக்கிறவன் இன்னொருத்தனுடைய மனைவியிடத்திலே ஒரு நோட்டம் விடுவானோ அது போல இன்னொருத்தனிடத்திலே மனைவியிலே நோட்டம் விடாம இருக்கிறதுக்கு ஒரு அலி போன்றதான ஒரு அந்த ஒரு வேற்றுமை. எப்படி அலி ஒரு இன்னொரு பெண்ணை ஒரு நோட்டம் விட்டு பார்க்க மாட்டானோ அது போல யாராயிருந்தாலும் இன்னொருவனுடைய ஸ்திரீ என்றால் அவரிடத்துல நோட்டம் விடாம இருக்கணும். அவன் பரிவாதேஷ் ஏன் மூக்காக அப்படின்னு. ஊர்ல எத்தனை பேர் வம்பு பேசினாலும் ஊமை வம்பு பேசுவானோ அப்படின்னு அதுவும் கேட்கலன்னா அவன் எங்க அவன் எங்க வம்பு பேச போவான். இது போல பரதந்திரேஷு ஜாத்தியந்தாக அடுத்தவாருடைய தோஷத்தை பார்க்க தெரியாதவனாய்
பரதாரேஷு அப்படி அடுத்தவாருடைய பெண்ணிடத்திலே அலி எப்படி நோட்ட விட மாட்டானோ அதுபோலேயே நோட்ட விடாதவனாய் பரிவாதேஷு ஏ மூக்காக அப்படின்னு வம்பு பேசுறதுல எப்படி ஊமையானவன் வம்பு பேச தெரியாதவனாக இருப்பானோ அது மாதிரி இருக்கிறவா தான் எனக்கு ரொம்ப இஷ்டமானவான்னு சாதிக்கிறார் பெருமாள். எப்போ பெருமாளுக்கு இந்த கல்யாண குணம் இருக்கோ இது குற்றம் பார்ப்பது என்பதான குற்றம் என்றது பெருமாளுக்கு பிடிக்காது. அப்படி இருக்குச்சே பெருமாள் தான் இந்த கல்யாண குணத்தோடு இருப்பானோ இல்லையோ, குற்றம் பார்ப்பது என்றதான குற்றம் இல்லாம என்கிற கல்யாண குணத்தோடு இருப்பானோ இல்லையோ, அதான் சொன்ன ஆண்டா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படியோ. ஒன்றுக்கு என்னிடத்துல என்ன குறை இருக்குன்னு அதே நோட்டம் பார்த்துட்டு இருக்கிறதான குணம் கிடையாதோ இல்லையோ, அதனால நீ பூர்ணனாச்சேன்னு. அதுதான் இங்க சுவாமி தேசியன் எடுக்கிறார், பூர்ணே முகுந்த புனருக்தம் உபாய ஏஷ அப்படியோ. பூர்ணே முகுந்த நீயும் நிறங்கி இருக்கிறவன், அதனால நான் இப்போ எனக்கு ஒன்னு இடத்துல எனக்கு விசுவாசம் குறைஞ்சதோ இல்ல என்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் லோபமா ஏற்பட்டதோ இல்ல நான் உன்னை நீயே சரணாகத ரக்ஷணன் என்று எப்பொழுதும் சொல்லி கொண்டாம அதெல்லாம் சொல்லிக்காம இருந்தனோ, அப்ப உன்னுடையதான திவ்ய சரித்திரங்களை நினைச்சு பார்க்காம இருந்தனோ, என்னுடையதான நைச்சத்தை நான் நினைச்சு பார்க்காம இருந்தனோ, இந்த குற்றங்கள் எல்லாம் உண்மை குற்றம்னா பகவானிடத்துல இந்த பாவம் எப்பவும் நமக்கு நடையாடிட்டு இருந்தா தான் நாமும் பிரபன்னர்கள் என்னதான நிஷ்ட கொலையாம இருக்கும். ஆனா என் நிஷ்ட கொலையறதுனால நீ என்ன கைவிட்டுடுவாயோ என்றால் கிடையாது. ஏன்னா நீ பூர்ணே முகுந்த அப்படின்னு சரணாகதன் இந்த நிஷ்டைகளிலிருந்து சற்றே மாறினாலும் அவன் விடுவான் இல்லை என்ற அர்த்தத்தை சொல்ற பூர்ணே முகுந்த. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ முகுந்தனாயிட்ட, என்னை பொறுத்த வரைக்கும் நீ முகுந்தனாயிட்ட. அது என்ன முகுந்தனாயிட்ட அப்படின்னா முச்சம் ததாதீதி முகுந்தா அப்படின்னு, எனக்கு நீ மோட்சத்தை கொடுக்கிறவன் என்கிறதான ஒரு வடிவத்தை எடுத்துட்டு விட்ட, அதனாலே நீ எப்பொழுதும் முகுந்தன் ஆயிட்ட. நாராயணன் என்றால் எத்தனையோ அர்த்தம் இருக்கு, கிருஷ்ணன்னா எத்தனையோ, ராமன்னா எத்தனையோ அர்த்தம் இருக்கு, முகுந்தன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மும்ச குஞ்சததாதீதி முகுந்தா முச்சந்ததாதீதி முகுந்தான்னு ரெண்டு விதமா சொல்லுவோம். நீ எனக்கு என்ன கொடுக்க போற அப்படின்னா மும்ச குஞ்ச ததாதி அப்படின்னா எனக்கு உபய விபூதியே நீ எனக்குன்னு கொடுத்துட போற, என்னுடைய அனுபவத்துக்குன்னு கொடுத்துட போற. நித்திய விபூதிகள் நித்திய சூரிகள் கோஷ்டிகளே சேர்ந்து கொண்டு நீ எப்படி உபய விபூதியை அனுபவிக்கிறியோ அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்துட போற என்று ஒரு அர்த்தம். இல்லைன்னா முச்சந்ததாதி விமோக்ஷத்தை கொடுத்துட போற அப்படின்னு. ஆஹ், என்னை பொறுத்தளவிற்கும் நீ என்னவாயிட்ட அப்படின்னா நீ முகுந்தன் ஆயிட்ட. எப்படின்னா நீ ராமாவதாரத்துல நீ என்னவாயிட்ட அப்படின்னு கேட்டாங்கன்னா சீதைக்கு நாயகன் ஆயிட்டேன், அவ்வளவுதான். சீதைக்கு நாயகன்றதான வடிவம் தான் உனக்கு, அங்க வேற ஒருத்தருக்கும் நீ பிராணநாதன் பர்த்தா என்கிறதான ஒரு வடிவம் கிடையாது உனக்கு. நிருசிம்மனாவதாரம் எடுத்த போது என்ன உனக்கு அப்படின்னா அந்த பிரகலாதனுக்காக ஹிரண்யவதம் பண்ணக்கூடியவன் என்று ஒரு உருவத்தை எடுத்துட்டேன், உன்னோட நிருசிம்மாவதாரம். எப்படி ராமாவதாரம் என்றால் இதுக்கு என்று உனக்கு ராமாவதாரமும் அதுபோல இப்ப சீதைக்கு நாயகன் என்றதான அந்த ஒரு ஆகாரம் உனக்கு மாறப்போறதில்லை. அதுபோல என் விஷயத்துல எப்படி ஆயிடுத்துன்னா நீ முகுந்தன் என்கிறதான ஒரு வடிவத்தை எடுத்துட்டு விட்ட, எனக்கு மோட்சத்தை தருவதே என்று ஒரே பிடிவாதமான ஒரு திருவள்ளத்தை உடைய ஒரு உருவத்தை எடுத்துட்டாச்சு. நீ இப்போ நீ முகுந்தனானா விட்டு அதுவும் நீ பூர்ணனா இருக்கச்சே, நான் எதற்கு இப்பொழுது முன்னே சொன்ன எட்டு ஸ்லோகங்களினாலே சொன்ன இந்த அழுகையெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு. இந்த அழுகையெல்லாம் அப்போ புனருக்த உபாய ஏஷக அதான் இதானியும் புன, இதானியம்ன்ற சப்தத்தினால்தான் இந்த அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல தெரியுது. இதானியும் இப்ப இந்த எட்டு ஸ்லோகங்களும் உன்னிடத்துல நான் அதிகப்படியா செய்யறதா இருந்தது. புனருக்த உபாய ஏஷக நான் செய்வதெல்லாம் அதிகப்படி உபாயத்தை அனுஷ்டிச்சாச்சுன்னா அந்த உபாயம் எது சரணாகதி என்கிறதான உபாயம் பிரம்மாஸ்திரம் போலது. அது பிரம்மாஸ்திரம் போல என்று சொன்னா எப்படி பிரம்மாஸ்திரமானது அப்படின்னு சொல்றா, பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினா விட்டு அது அதன் காரியத்தை பண்ணிவிடும். அதை பிரயோகம் பண்ணினா விட்டு ஐயோ அது செய்யுமோ செய்யாதோன்னு திருப்பியும் ஒரு அஸ்திரத்தை போட்டு அதுக்கு துணையா ஒரு அஸ்திரம் செய்யக்கூடாது. அது எப்படி அனுமார பிரம்மாஸ்திரம் போட்டு கட்டினானா இந்திரஜித்து சுந்தரகாண்டத்துல அது கட்டினா அது மந்திர ரூபமானது, கண்ணுக்கு தெரியல. இவாள்லாம் என்ன நினைச்சுண்டா பக்கத்துல இருக்கிற ராட்சசாலாம் ஐயோ இந்த அனுமார் என்னமோ தெரியல தொபால் விழுந்துட்டார், இன்னும் அடிபட்டு விழுந்திருக்காரு போல இருக்கு, இவர் கயிறை போட்டு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கட்டினாலாம். கட்டின உடனே பிரம்மாத்திரம் விலகி எடுத்தான்,
விளங்கின உடனே அனுமாருக்கு சுவாதீனம் ஆயிட்டார். ஆனா இருந்தாலும் சரி சரி கட்டினாலே கட்டப்பட்டவனாவே இருந்துக்கலாம், இது போய் ராவணனை பாக்குறதுக்கு சௌகரியமா இருக்கும், இல்லைன்னா ராவணன் எனக்கு என்ன நிறையா வந்து பேசவா போறான், அதனால போகலாம் ராவணனை பாக்குறதுக்குன்னு கட்டுப்பட்டு அப்படியே இருந்தார். ஆனா இருந்தாலும் பிரம்மாஸ்திரம் போயிடுத்து என்பதா சொல்லுவார். அது போல பிரபத்தியும் பிரபத்தி பண்ணா விட்டு அந்த பிரபத்திக்கு துணையா இருக்கட்டும், இந்த அழுக கொஞ்சம் இருக்கட்டும் என்று இதையும் சேர்த்துக்கணுமோ என்று கேட்டா அதான் பெருமாள் சொல்லியிருக்காரே மாசுச்சக என்ன. அதனால இந்த பிரபத்திக்கு துணையா ஏதாவது அழணும் முன்னெல்லாம் நினைச்சுக்காதுப்பா, நீ தைரியமா இரு. அப்ப இங்க இங்க தேசிகன் இப்போ அழுது காட்டுறாரே, அழுவாரெல்லாம் பிரபத்தி பண்ணாளே, அவள்லாம் நிறைய அழுது காட்டினாளே, ஏன் அழுது காட்டினா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. அது அது தாத்பரியம் என்னன்னா, அது பிரபத்தி பலிக்குமோ பலிக்காதோன்னா அழல, பெருமாளுக்கு என்னைக்கும் நல்லவனா இருக்க வேண்டியவர்கள் நாம், இப்படி என்னைக்கும் அவனுக்கு அவன் ஆசைப்படும்படியா நடக்க வேண்டியவர்கள், அவன் ஆசைக்கு தகாதபடியானதான சம்சார ஜீவனமும் நமக்கு சம்பவிக்கிறதே என்று இப்படி சில அகிஞ்சன அனுசந்தானம் பண்ணுவா. அதுக்காகத்தான் அந்த அழுகைய வழிய பிரபன்னர்கள் அழுது கொண்டிருக்க வேண்டும்னா, பிரபத்திக்கு அழுக துணை கிடையாது. அப்படி பிரபத்திக்கு அழுக துணைன்னு நினைச்சு விட்டான்னா பிரபத்திக்கு பின்ன பிறகு பிரபத்தி செய்தா விட்டு பிரபத்திக்கு பலமாக அழுது காட்டணும்னு சொன்னா அது புனருக்த உபாயம் தானே. அது அதான் இங்க சொல்றாரு தேசிகன். இப்ப நான் இப்ப 8 ஸ்லோகத்தினாலே அழுதுனேன் என்னது அப்படின்னு அது அதிகப்படினுட்டாரு. இதெல்லாம் தேவையில்லை, தேவையில்லைன்னு சொன்னது என்ன அர்த்தம்னா, அவோ நாம் இதெல்லாம் செய்யக்கூடாதோன்னு நினைச்சுக்க கூடாது. தேசிகன் செய்து காட்டிட்டு தானே இதை சொல்றார். அது என்னன்னா, இது இப்படியான அழுகையெல்லாம் பிரபத்திக்கு பலம் சேர்க்கும் என்று நினைக்க கூடாதுன்னு அர்த்தம். அதை திரும்பியும் அண்டர்லைன் பண்ணி ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்படியான அழுகையெல்லாம் பிரபத்திக்கு பலம் சேர்க்கும் என்று நினைச்சிக்கவே கூடாது. பிரபத்தி காரியம் முடிச்சு கொடுத்துடுத்து, சரணாகதி நமக்கு ஆச்சாரியன் அனுஷ்டிச்சு கொடுத்த போதே காரியத்தை முடிச்சு கொடுத்துடுத்து. இருந்தாலும் எதை தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராபயஸ்வயம் என்று கேட்டிருப்பதனாலே தேகம் நமக்கு தொடர்கிறது. இந்த இருக்கிற நிலையில நாம் நம்முடையதான ஆகிஞ்சியத்தை நினைச்சு பார்க்கறது நமக்கு சுவாரஸ்யம். பகவான் ரட்சிப்பான் காப்பாத்துவான் என்று விசுவாசத்தோடு இருக்கிறது நமக்கு சுவாரஸ்யம். பெருமாள் எத்தனை பேர் இப்படி காப்பாத்திருக்காரு என்று நினைச்சு பார்த்துக்கிறதும் நமக்கு சுவாரஸ்யம். கிருத்தியத்தை தான் பண்ணணும், அகிருத்தியத்தை செய்யக்கூடாது என்று இருக்கிறது சாஸ்திரியமாகத்தான் வர்த்திக்க வேண்டும் எப்பொழுதும் என்று பெருமாள் நமக்கு இட்டிருக்கிற கட்டளைய நிறைவேற்றின்றிருக்கோம் என்றதான சந்தோஷத்துக்காக சாஸ்திரியமான அனுஷ்டானம் அவசியம். இப்படி இல்லாம்தான் சொல்லியிருக்கேன் ஒழியோ, இதுல எதுவும் பிரபத்திக்கு பலம் சேர்க்கும் என்று நினைச்சுக்க கூடாது. அதை இங்க சாதிக்கிறார் சுவாமி. பூர்ணே முகுந்த புனருக்த உபாய ஏஷ. அதனால எல்லாம் இப்ப அதிகப்படிதான் அப்படின்னு. ஏன் அதிகப்படின்னா, அதான் பிரபத்தி பண்ணியாச்சேன்னு முதல் மூணு வரியினாலே சொல்றார். அதான் பிரபத்தினா ஆயிடுத்து அப்படின்னு. அது பிரபத்தியில மூணு விதம் இருக்கோ இல்லையோ, அதுல எனக்கு ஒரு விதமான பிரபத்தி ஆயிடுத்துன்னு அவர். அதாங்க இந்த மூணு வரியில காட்டுறது அதான். ஆஸ்தாம் பிரபத்திரிக தேசிக சாட்சி காமே அப்படின்னு, ஆஸ்தாம் பிரபத்தி அப்படின்னு. இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை சம்ஸ்கிருதத்துல. இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கா, ஒரு விஷயத்தை பத்தி பேசிச்சு ஆஸ்தாம் தாவத்து அப்படின்னு, அது இருக்கட்டும் சுவாமி என்று அர்த்தம். அது அந்த படத்தை இங்க போட்டுட்டு இருக்காரு தேசிகன், ஆஸ்தாம் பிரபத்தி அப்படின்னு. அது இருக்கட்டும் சுவாமின்னு, அது எது இருக்கட்டும் அப்படின்னா தேசிக சாட்சி காமே அப்படின்னு சுவனிட்ட, அது இருக்கட்டும் சுவாமி அப்படின்னு. சித்தாத துக்திரனகா துவத வேக்ஷிதார்த்தா அப்படின்னு. அப்புறம் உக்தி நிட்டை அப்படின்றது இருக்கு அப்படின்னு. ஆமா, அதுவும் சித்தம்தான். அது அதுவும் காப்பாத்ததான் போறது, நம்ம ரட்சிக்கிறதுக்கு சித்தமா இருக்கிறது அந்த உபாயம் இருக்கு, அதுவும் இருக்கட்டும் அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க ஆச்சாரியால் என்ன பெருமாள் இடத்துல ஒப்படைச்சாச்சு, எனக்கு ஆச்சாரிய நிட்டை ஆயிடுத்து. அது தேசிய நீங்க சாதிக்கிறது மூணு நிட்டையை எடுத்து காட்டி அந்த மூணு நிட்டையில எனக்கு ஆச்சாரிய நிட்டை ஆயிடுத்துன்னு வேற சாதிக்கிறார். அதான் இந்த ஸ்லோகத்துல விசேஷம். அது இந்த அச்சுத சதகம் என்று சுவாமி தேசிகன் பிராகிருத பாஷையிலே சாதிச்சிருக்கார். தேவநாதன் விஷயமா திருவைந்தே பெருமான் அடியவர்க்கு மெய்யன் விஷயமா சாதிச்சிருக்கார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த அச்சுத சதகத்துல இறுதியில சாதிக்கிச்சே நிக்கித்வம் ஹியகை நிபுணேஹி துவமம் வீணாக காருணியேஹிம் தேதுகதட்டோ நவியே நிகுயம் நயசச்ச பரசு அப்பாணபரம் என்பதாக ஒரு நல்ல ஸ்லோகம், அழகான ஸ்லோகம் சாதிக்கிறார்.
அங்கே சாதிக்கிச்ச என்ன விஷயம்னா, நிக்கித்தோம்யணி குணேகி அப்படி அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கா அது அந்த விஷயம் இங்கேயும் இருக்கு. நிக்கித்தோம்யகி நான் அகதியா இருக்கேன், அகிஞ்சனா இருக்கேன், போக்கத்தவனா இருக்கேன், நிக்ஷித்தோ நிபுணி. எங்க ஆச்சாரியால் ரொம்ப கெட்டிக்கார. இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்கிறதுக்கு என்ன செஞ்சா இந்த ஜீவாத்மா அவ குறையில்லாம கரைபடாம மோட்சத்துக்கு போகும்ன்றத நல்லா தெரிஞ்சிருக்கிறவா கெட்டிக்காரா. என்ன பண்ணா தெரியுமோ இல்லையோ அப்படின்னு பரநியாசம் பண்ணி வச்சுட்டா எனக்கு. நிக்கித்தோம்யா கை எனக்கு பரநியாசம் பண்ணி வச்சுடா. நான் அகதியா இருந்தேன், அகிஞ்சனா இருந்தேன். பார்த்தா இந்த முட்டாள் பயலுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்னு பார்த்தா அவளோ கெட்டிக்காரா. அதிகாரிக்கு தகுந்த மாதிரி உபதேசம் பண்ணக்கூடியவா. எனக்கு பக்தி வித்யை தெரியும்னு சொல்லி கொடுத்துருந்தா தெரிஞ்சிருந்தா பக்தி வித்யை என்னவா இருக்கும், எந்த வழியில இதெல்லாம் கூட காட்டி கொடுத்துருப்பா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் முட்டாள்னு தெரிஞ்சுட்டா. அதனால அவளுக்கு தெரியும் சரணாகதி எப்படி பண்ணி வைக்கணும்னு தெரியும். அவளே பண்ணி வச்சுட்டான். சரணாகதி பண்ணி இவனை விட்டு சரணாகதி பண்ண சொல்றதை விட நானே பண்ணினா நன்னா இருக்கும் அது என்பதாக பண்ணி வச்சுட்டான். அதனால நிக்கித்தோம்யகி என்றா சொல்றாருங்க. தேசிகன் சாதிக்கிறது தனக்கு ஆச்சாரிய நிட்டையானதா அங்க சாதிக்கிறார். அதே மாதிரி இங்கேயும் சாதிக்கிறார், ஆச்சாரிய நிட்டை ஆச்சுன்னு சாதிக்கிறார். இங்க நியஸ்திய பூர்வ நிபுணைகி துவயினன் விதானீ. அதை இது ரொம்ப சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த ஸ்வனிட்டை என்றால் அதுக்கு எது ரொம்ப அவசியம், உக்தி நிட்டை என்றால் எது ரொம்ப அவசியம், ஆச்சாரிய நிட்டை என்றால் எது அவசியம் என்று மூன்று விஷயத்துல அது அதுல எது முக்கியமான அம்சம்ன்றத காட்டுறது. பிரபத்தி என்பது உபாயம், இந்த பிரபத்தி பலம் அவினாபூதம், கட்டாயம் பலிக்கதான் போறது. ஸ்வநிட்டையா இருந்தாலும் உக்தி நிட்டையா இருந்தாலும் ஆச்சார நிட்டையா இருந்தாலும் கட்டாயம் பலிக்கதான் போறது. இல்லைன்னா தேசிகன் இந்த நாலு நிட்டையும் சேர்த்து அங்க அடைக்கலப்பத்துல சாதிச்சிருக்கார். அதுல இங்க மூணு நிட்டையே சொல்றார். அது ஆச்சார நிட்டையிலேயே பாகவத நிட்டையும் சேர்த்துக்கலாம், அதனால மூணு நிட்டையே சொல்றார். முன்னே சொன்னோமே ஸ்வனிட்டை என்றது தானே பண்ணிக்கிறது, உக்தி நிட்டை என்றது ஆச்சாரியம் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க பக்கத்துல இருந்து பண்ணி வச்சுக்கிறது, அப்புறம் ஆச்சாரிய நிட்டை என்றது நமக்கு ஆச்சாரியம் தானே பண்ணி வைக்கிறது என்பதாக. அதுல பாகவத நிட்டையும் அதிலேயே சேர்ந்தது தான். ஆச்சாரியன் என்று முன்னாடியே ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கொண்டு அவரிடத்திலே சரணாகதியை பண்ணிட்டவான அது ஆச்சாரிய நிட்டை. இதுக்கு முன்னாடி ஆச்சாரியன் என்று சமாஷீனமோ காலக்ஷேபமோ அப்படி ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திக்காம பரநியாசத்துக்கு மாத்திரமாக பிரார்த்திச்சுட்டு பண்ணிக்கிறது அது அது பாகவத நிட்டை. அதனால அதுவும் ஆச்சார நிட்டைக்குள்ளே தான் சேரும். அதனால தான் தேசிய இங்கே மூணு நிட்டையை தான் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் மூணு நிட்டையை தான் சாதிக்கிறார். அதில் ஆஸ்தாம் பிரபத்திரிக தேசிக சாட்சிகாமே என்பதாக சொன்னார். ஆஸ்தாம் பிரபத்திஹி தேசிக சாட்சிகோ அப்படின்னு தான் ரொம்ப முக்கியம். தேசிகன் நீங்கள் ரொம்ப எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை இந்த வரியில சாதிக்கிறாரு பாருங்க, அதை கவனிக்கணும். என்னன்னா நமக்கு பெருமாளுக்கும் நேரடியான உறவு இருக்கு. அவனும் சரணாகதி பண்றவாளெல்லாம் காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கான். சரணாகதி பண்ணவா எப்படி சரணாகதி பண்ணியிருக்கான்றதையும் அங்கங்க கிரந்தங்கள் எல்லாம் சேவிக்கிறோம். அது சரணாகதி எப்படி பண்ணணும் என்றதும் ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருக்கு. பண்ற சரணாகதிகளே ஏத்தக்குறவு இருந்தாலும் கூட பெருமாள் சரணாகதன் என்ற உக்தி மாத்திரத்தினாலே வந்து ஆசிரியிச்சான்னா போறோம் எரிவா ராவண சுயம்னு கூட சொல்லியிருக்கார். சரணாகதி பண்றவன் விபீஷணனா தான் இருக்கணும் இல்லையாப்பா, விபீஷணனா தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. விபீஷணன் மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்து ராவணனா இருந்தாலும் போய் அழிச்சுண்டு வா சுக்ரீவா என்று சொல்லி கூப்பிடுறார். அந்த அளவுல சரணாகதனுடைய குவாலிபிகேஷன் அவளைத்தான் எதிர்பார்க்கிறார் பெருமாள். அப்ப நமக்கும் அவனுக்கும் நேரடி தொடர்பு இருக்குச்சே. நாமே பெருமாளுடைய திருவடியை பிடிச்சுண்டு ஒரு வாட்டி ஒரு கதறி இந்த திருவடியை எனக்கு நீ தான் கொடுக்கணும், நீயே திருவடியும் உன்னுடைய திருவடி தான் தஞ்சம் என்ன கைவிட்டுடாட என்று பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கிற சரணாகதிக்கு இடையிலே ஆச்சாரியர் என்கிற ஒரு புரோக்கர் எதுக்கு என்று கூட நிறைய பேர் நினைக்கிறா. ரொம்ப பேர் அப்படி நினைச்சுக்கிறா. அதுக்காக தான் இங்கே சாதிக்கிறார் சுவாமி தேசிகர். இடையிலே ஆச்சாரியன் என்கிற ஒருத்தர் தேவையோ அப்படின்னா அந்த ஸ்வனிட்டைக்கு தேசிக சாட்சிகாமே அப்படி ஆச்சாரியன் ஸ்வனிட்டைக்கும் அவசியம். அந்த ஸ்வனிட்டைக்கும் அவசியம் எப்படி அவசியம்னா, அந்த ஆச்சாரியன் இந்த பிரபத்தி என்கிறதான உபாயத்தை உபதேசம் பண்ணி இருக்கணும். அவர் உபதேசம் பண்ண பிரபத்தி, அவர் உபதேசம் பண்ண
அதே வாக்கியங்களை கொண்டு பெருமானிடத்திலே தெரிவிக்கப்படும். அதுதான் இங்க விஷயம். அது முன்னாடியே அவரிடத்துல உபதேசம் ஆயிருக்கணும். அது அவரையே நம்ம சாட்சியா வச்சுட்டு சரணாகதி பண்ணணும். அவரையே சாட்சியா வச்சிருந்து சரணாகதி பண்ணுவது என்பது. அப்ப ஆச்சாரியன் இருக்கு இல்லையே என்ன பண்றது? சுவாமி அவர் உபதேசம் பண்ணச்சே இருந்தார். சரணாகதி இப்படித்தானு பண்ணணும்னுச்சு உபதேசம் பண்ணார். அப்ப இருந்தார் அவர். ஆனா இருந்தாலும் அப்புறம் இல்லை அப்படின்னு. அதுக்காகத்தான் நாம் ரெண்டு விஷயத்த பார்க்கலாம். ஆள வந்தார் சரணாகதி பண்ணச்சே சொன்னிட்டையாத்தான் பண்ணார். பாஷ்யகார் சரணாகதி பண்ணச்சே சொன்னிட்டையாத்தான் பண்ணிட்டார். ஆனா ரெண்டுத்துலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா ஆள வந்தார் சரணாகதி பண்ணச்சே அவருடைய ஆச்சாரியம் சாட்சியா இருந்தாருங்க. மணக்கால் நம்பிகள் ஆள வந்தாருக்கு 6 மாசம் பச்சையிட்டு தூது விளக்கீரை அவரை அவருடைய ஆளவந்தாருடையதான கவனத்தை ராஜாவா இருந்த சோழராஜாவா இருந்த ஆளவந்தாருடைய கவனத்தை திருப்பி அவரை தன்னிடம் நெருங்க வைத்து அவருக்கு உனக்கு நல்ல விஷயத்த பெரியவாள் சொல்லி கொடுத்துருக்கா, நிறைய பணம் நிறைய நிதியை சொல்லி வச்சிருக்கா என்று சொல்லி அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பகவத் விஷயத்துல பெரிய ஆபிமுக்கியத்தை ஏற்படுத்தி ருச்சியை கொடுத்து அவரை ஆளவந்தார அப்படியே தாங்க முடியாத அளவுக்கு பகவானிடத்திலே பிரேமம் வரும்படியாக உபதேசம் பண்ணி வச்சு ரங்கநாதனிடத்திலே கொண்டு போய் காட்டி கொடுத்தால் அப்பொழுது ஆள வந்தார் மணக்கால் நம்பிகள் சந்நிதியிலே திருவரங்கனுடைய சந்நிதியிலே மணக்கால் நம்பி பக்கத்தில் எழுந்திருக்குச்சே அவருடைய கடாட்சத்தோட ஆள வந்தார் எம்பெருமானிடத்திலே சரணாகதியை தாம் அனுட்டிச்சார் அப்படின்னு. ஏன் சுவாமி மணக்கால் நம்பிகள் ஆள வந்தாருக்கு அனுட்டிக்கலாமே, ஏன் மணக்கால் நம்பிகள் அனுட்டிக்கல ஆள வந்தாரே அனுட்டிச்சார் என்றால் அந்த ஆள வந்தார் சாட்சாத்து வசிஷ்டாதி மகரிஷிகளுக்கும் மேலான பிரபாவம் வசிஷ்டர் வியாசன் முதலான மகரிஷிகளுக்கும் மேலான பிரபாவத்துடைய சாட்சாத்து நாதமுனிகளுடைய பேரன். அதனால ஆளவந்தாரிடத்துல பணக்கால் நம்பிக்கு நாம் இவருக்கு ஆச்சாரியராய் உபதேசம் பண்ணியிருந்தாலும் கூட நமக்கு எவ்வளவோ பெரிய ஆச்சாரியரான அந்த நாதமுனிகளுடைய பேரனானபடியிலே ஆளவந்தாரிடத்திலே பணக்கால் நம்பிக்கு நாதமுனிகளிடத்தில் இருக்கிற அத்தனை விசுவாசமும் உண்டு. அவ்வளவு மரியாதை பக்தி அவருக்கு. அதனால நாதமுனிகளுக்கு பேரனுக்கு நான் செய்து வைப்பதா சரணாகதி ஏற்பட்ட ஞானம் அப்படியே நாதமுனிகளே அபராவதாரம் பண்ணா போல இருக்கிற ஆளவந்தாருக்கு பிரபத்தியை அவரே அனுஷ்டிக்க வேணும் என்று ஆசைப்பட்டு ஆளவந்தார் இடத்துல அப்படி நியமனம். அதனால ஆளவந்தார் மணக்கால் நம்பிய சாட்சியா வச்சுட்டு கொண்டு மணக்கால் நம்பி உபதேசிச்சதான அந்த சரணாகதியை திருவரங்கனிடத்துல தான் அனுஷ்டிக்கிறார். அப்படி அனுஷ்டிக்கச்சே அங்க ரெண்டு விஷயம் ஆச்சுன்னு சொல்லுவா. ஒண்ணு என்னன்னா ஆள வந்தார் தாம் சொனிட்டையாக எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்து கொண்டார். அதே சமயம் தன்னுடைய 4 புத்திரர்களுக்கும் சேர்த்து தான் செய்து வச்சார். அப்ப என்னாச்சு அப்படின்னு ஆள வந்தார் அந்த சமயத்திலே சொனிட்டையும் பண்ணிட்டார். அந்த சமயத்திலையும் ஆச்சாரியனிட்டையாக தன்னுடைய குமாரர்களுக்கும் பண்ணி வச்சார் என்று சொல்லுவார். இப்ப ஆக தேசிக சாட்சிகாமே விஷயம் என்னன்னா தேசிக சாட்சிகாமேன் ஆச்சாரியன் சாட்சியா இருந்து ஆள வந்தார் சொனிட்டையை செய்து கொண்டார் என்பது. அதனால ஆச்சாரியால் சாட்சியா இருந்தாதான் சொனிட்டையை செய்து கொள்ளலாம். இல்ல சுவாமி எனக்கு ஆச்சாரியன் முன்ன உபதேசம் பண்ணார் சுவாமி, இப்ப எங்க அவர் திருநாட்டுக்கு வெளியாச்சு, இப்பதான் நானே சரணாகதி பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னா அப்பவும் சாட்சித்துவம் குறையாது. ஆச்சாரியனுடைய தனியான அனுசந்தானம் பண்ணிட்டு அவருடைய அனுகிரகத்தை பிரார்த்திச்சுண்டு சரணாகதி செய்து கொள்ள வேணும். அதனால ஆச்சாரிய அனுகிரகம் என்பது சாட்சியா இருந்தாதான் அனுகிரகம். திருநாட்டுக்கு ஆச்சாரியன் வெளியிட்டார்னா அவர் அனுகிரகிக்க மாட்டார்னு ஏதாவது வித்தியாசம் உண்டானா? கிடையாது. அதனால பிரத்யக்ஷமா ஆச்சாரியர்கள் இருந்தாலுமோ இல்லைன்னா ஆச்சாரியரை தியானம் பண்ணி கொண்டு அவருடைய அனுகிரகத்தை பிரார்த்திச்சுண்டோ தான் சொனிட்டையை செய்து கொள்ள வேணும் என்று இந்த வரியிலே சொல்றாரு. எதுக்கானா சில பேர் நாமே செய்து கொள்ளலாமே நமக்கும் பெருமாளுக்கும் நேரடி உறவு தானே என்று நினைப்பா, அதுக்காக சொல்றாரு. அந்த மாதிரி தானே ஆச்சாரியனை திரஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கு ஆச்சாரியனே தேவையில்லை நானே சரணாகதி செய்து கொள்வதற்கு எல்லாம் யோக்கியத்தையும் இருக்குன்னு பண்ணினா அந்த பிரபத்தி வலிக்காது, பலிக்கவே பலிக்காது. இது ரகசிய பிரசாரத்தில் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அதே தான் இங்கே சாதிக்கிறார். ஆஸ்தாம் பிரபத்திரிக தேசிக சாட்சி காமே அப்படின்னு. அதனால சனிட்டைன்றது உபாயம்னு இருக்கு. அந்த உபாயம் ஆச்சாரியர்களுடைய சாட்சியினால்தான் பலிக்கும். அந்த ஆச்சாரியனுடைய சாட்சி ஆச்சாரியர் சாட்சியா பக்கத்தில் இல்லைன்னாலும் ஆச்சாரியருடைய தனியின அனுசந்தானம் பண்ணிட்டு பிரார்த்திச்சுட்டா ஆச்சாரியருடைய அனுகிரகம் அவருடைய அனுகிரகமே நமக்கு சாட்சியா இருந்து இந்த காரியத்தை நடத்தி கொடுத்துரும் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு ரெண்டாவது சரி உக்தி நிஷ்டையில என்ன சுவாமி அப்படின்னு.
முக்தி நீட்டியில தான் ஆச்சாரியன் பக்கத்திலேயே இருந்து சொல்லிக் கொடுக்கத்தானே இவா சொல்ல போறா. அதனால ஆச்சாரிய சம்பந்தம் அங்கேயும் ஒன்றும் குறையாது. அது சொல்ற சித்தாத துக்தி ரணகாத்வதவேக்ஷிதார்த்த அப்படின்னு இதுல ஒரு விஷயம் சாதிக்கிறார். சித்தாத்த துக்தி அப்படின்னு அதுவும் சித்தமா தான் இருக்கு. இது உக்தி நிட்டை என்பது சித்தமா இருக்கு. நம்மளை காப்பாத்துறதுக்கு அந்த உபாயமும் சித்தமா தான் இருக்கு. அதனால அந்த உபாயம் ஒன்றும் குறைச்ச உபாயம் கிடையாது. சித்தாத்த துக்தி ரணகா அப்படின்னு அதுல ஒரு தோஷமும் கிடையாதுன்னு எப்படி ஸ்வனிட்டையை செய்து கொள்வது என்று சாஸ்திரத்துல எப்பவும் சரணாகதியை பத்தி உபன்யாசங்கள்லாம் சாஸ்திரத்துல வரும்போது எப்படி இருக்கும்னா எல்லாமே அநேகமா 95% இல்ல 98% ஒரு சரணாகதி என்கிறதான உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டியவன் என்னென்னலாம் செய்யணும் என்பதை எப்படி ஸ்வனிட்டையா செய்ய வேண்டும் என்பதைத்தான் சொல்லிட்டு இருக்கும். அந்த விஷயத்தை தான் விவரிக்கும் அது. அதனால எல்லாருமே ஸ்வனிட்டை தான் பண்ணிக்கிறோமோ அப்படின்னா அதுக்காக சொல்றாரு வேற இல்லையா. சித்தா ததுக்தி ரணகா துவதவேக்ஷிதார்த்தா அப்படி ஒன்றும் தப்பு இல்லை. பிரம்ம வித்திய உபதேசம் பண்ணச்சே ஒருத்தன் எப்படி தான் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும்னு தான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். அதே போலதான் பிரபத்திய சொல்லச்சே எப்படி அந்த பிரபத்தியை சொல்லச்சே ஒருத்தன் எப்படி தான் பிரபத்தி அனுஷ்டிக்கணும்ன்ற விஷயத்தை தான் விளக்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அங்கே. அதனால ஓஹோ சொன்னிட்ட தான் எல்லாரும் பண்ணிக்கணுமோ அப்படின்னா இல்லை, இந்த சரணாகதி சாஸ்திரம்ன்றது இன்ன ரூபம்னு விளக்கச்சே ஒருத்தர் தான் பண்ணுறதை பற்றி தான் எப்படி பண்ணுவான்றது தான் அங்கே விளக்கணும். அதுக்கப்புறம் அதே சரணாகதி சாஸ்திரத்தை உக்தி நிஷ்டையாகவும் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால அது உக்தி நிஷ்டை என்பது எப்படி இருக்கும்னா அந்த சொனிட்டை இந்த ஸ்வனிட்டை என்பத எப்படி அனுஷ்டிப்பாளோ அதையே ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்க பக்கத்துல இருந்து அனுஷ்டிக்கிறது உக்தி நிட்டை என்று காட்டுறார். அதான் சொன்ன சித்தாத் அதுக்தி அதுவும் தான் சித்தமா இருக்கு. இந்த உபாயம் நம்ம காப்பாத்துறதுக்கு சித்தமா இருக்கு. சித்தாத் அதுக்தி அனகா அதான் ஸ்வனிட்டை போல தோஷம் இல்லாதது உக்தி நிட்டை சரி அனகா அதுல ரொம்ப முக்கியமா தொதவே க்ஷிதா அர்த்தா சரி அந்த உக்தியில என்ன இருக்கும்னு சொல்றாரு. அதான் அங்க முக்கியம். இந்த பாசுரத்துல இந்த ஸ்லோகத்துல அந்த உக்தி நிட்டைக்கு தொத அவேக்ஷிதா அர்த்தா அப்படின்னு அந்த உக்தி நிட்டையில என்ன இருக்கும்னா நீ என்ன எதிர்பார்க்கறியோ அது இருக்கும் அப்படின்னு. நீ என்ன எதிர்பார்க்கறியோ அது அங்க இருக்கும் அப்படின்னு. நீ என்ன எதிர்பார்க்கற என்னால் அதுதான் அதாவது சொல்லுகிறவர்களுக்கு அந்த அர்த்தத்துல அர்த்த ஞானத்துல பூர்த்தி இருக்கோ இல்லையோ அந்த சொல்ற வார்த்தைய கேட்கறவனுக்கு அந்த அர்த்த ஞானத்திலே பூர்த்தி இருக்கு. எப்படி சொல்லுகிறவனுக்கு அந்த அர்த்த ஞானத்திலே பூர்த்தி இருக்கோ இல்லையோ சொல்கிற வார்த்தையை கேட்கறவனுக்கு அந்த அர்த்த ஞானத்திலே பூர்த்தி இருக்காது. அதுதான் சொல். அதனால இப்போ இந்த உக்தி நிட்டை என்பது எப்படின்னா அதுக்கு திருட்டாந்தம் சொல்ற ஒரு ராஜா ஒருத்தன் படையெடுத்துட்டு வந்தான். படையெடுத்துட்டு வந்தவன் ஜெயிச்சுட்டான். தேசத்தை ஜெயிச்சுட்டான். எல்லாரும் ஓடி போயிட்டா. இந்த அந்த ராஜ்யத்தை அவன் சிற்றரசன் கிட்ட ஒருத்தன் ஒப்படைக்கணும். என்ன பண்ணுவா அப்படின்னு அந்த அந்த ராஜவம்சத்தையே சேர்ந்த யாராவது ஒரு சின்ன ஒரு சப்பையா ஒருத்தங்கிட்ட ஒப்படைப்பாது. சப்பையாவைக்கிட்ட ஒப்படைச்சுட்டு அவன் எதிர்த்து பேச மாட்டான். சப்பையாவத்தங்கிட்ட ஒப்படைப்பா. அது ஒப்படைக்கிறதுக்கு அப்பொழுது சிற்றரசனா இருக்கிறவன் ரொம்ப சிறுவனா இருந்தான். அவனிடத்துல ஒப்படைக்கணும். மந்திரிகள்லாம் சேர்த்து சொல்றா, நீ இந்த ராஜசபையில போய் நின்று அந்த ஜெயிச்ச ராஜா இருக்கானே அவனிடத்துல போய் சொல்லு. என்ன சொல்லணும்னா, நான் உங்களுக்கு சிற்றரசனா இருக்கேன், உங்களை எதிர்த்து ஒரு செயலும் செய்ய மாட்டேன், உங்களுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை எல்லாம் நான் ஒழுங்கா கட்டிடுறேன், அதனாலே என்னை ஒன்றும் செய்யாதீங்கோ, எங்கள் ஜனங்களை ஒன்றும் படுத்தாதீங்கோ, நாங்கள் உங்களுக்கு அடங்கியவர்களாகவே இருக்கோம் என்று இந்த வார்த்தையை சொல்லு என்று அந்த ராஜாவினிடத்துல சொல்ல சொல்லுவார். அந்த குழந்தைக்கோ அவ்வளவுலாம் அர்த்தம் தெரியாது. ஆனால் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற மந்திரி ஒரு ராஜி இப்பெல்லாம் இந்த பதவி பிரமாணம் என்று எடுத்துக்கச்சே சில வார்த்தைகள்லாம் சொல்லுவா. அதுபடி நடத்துக்கிற அளவோ இல்லையோ அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லுவா. அந்த சொன்னா விட்டு தான் அவளுக்கு அந்த பதவி கிடைக்கும். அது போல இந்த சிற்றரசருங்கிற பதவி கிடைக்கிறதுக்கு இப்படியான வாக்கியங்கள் எல்லாம் சொன்னா அந்த ராஜா இவனிடத்துல ஒப்படைச்சிட்டு போயிடுவான். இப்ப இந்த குழந்தைக்கு இதனுடைய அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சுதோன்னா சொல்லி கொடுத்தா சொன்னான் அவன் அவ்வளவுதான்.
அதுக்கு மேலே மேற்கொண்டு எல்லாம் அதாவது பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் பார்த்துப்பா. அதனால இவன் இந்த வார்த்தையை சொல்லணும் ஒப்படைச்சிட்டு போயிட்டான். சத்திய பிரமாணம்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லியாச்சு. அதே போல இப்படி பக்கத்தில் இருக்கிற ஆச்சாரியன் அனுகிரகிச்சு இந்த ஜீவாத்மாவை பெருமாள் நன்றாக கடாட்சிக்க வேணும் என்ற திருவுள்ளத்தோடு இந்த பிரபத்தி என்கிறதான இந்த அனுஷ்டானத்துக்கு உகந்ததான அனுசந்தான வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க நீ நருளாங்கதியன் நீ மற்றொன்னில்லேன் சொல்லு. நெடுங்காலம் படை செய்த நிலை கழிந்தேன் சொல்லு. உன் அருளுக்கு இனிதான நிலையோ வந்தேன் சொல்லு. உன் அருளே உன் சரணே சரணன் உன் துணிவு பூண்டேன் என்று இந்த அர்த்தமுடையதான வாக்கியம், இதே வாக்கியம் இல்லை, இந்த அர்த்தமுடையதான வாக்கியத்தை ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க பெருமாளிடத்திலே விஜாபிச்சா இவனுக்கு சொல்றவனுக்கு இது அர்த்தம் தெரியறதோ இல்லையோ. அந்த சித்தரசனாய் இப்போது பதவி ஏத்துக்கிற அந்த சிறுகுமாரனுக்கு சொல்ற வாக்கியத்தினுடைய அர்த்தம் தெரியறதோ இல்லையோ, ஆனா கேட்டுக்கிற ராஜாவுக்கு அர்த்தம் தெரியறதோ இல்லையோ. பெருமா அதான் அபேக்ஷிதார்த்தா, நீ எதிர்பார்க்கறது எதிர்பா அவனிடத்துல என்ன எதிர்பார்க்கிறையோ அந்த அபிப்பிராயம் அந்த வார்த்தைகளிலே இருக்கு. அதனால இந்த உக்தி நிட்டைய நீ ஏத்துக்கிற. ஏன்னா அது சிபாரிசு பண்றவர் யாரு, பக்கத்துல ஆச்சாரியன் சிபாரிசு பண்றார். அதனால அந்த சித்தாத் அதுக்திரான பிரபத்திரிக தேசிக சாட்சி காமே ஸ்வனிஷ்ட இருக்கட்டும், அது ஒரு ஓரமா இருக்கட்டும். ஏன் அப்படி ஸ்வனிஷ்ட இருக்கட்டும் அது ஓரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாருன்னா, அது சுவனிட்டன்றது அது எல்லாருக்கும் தகுந்த உபாயம் வந்து அதனாலே சாதிக்கிறார். சித்தா தது பிரனகா அப்படின்னு சித்தா அதோ உக்தி நிஷ்டைன்னு இருக்கே அப்படின்னு. ஆமா இருக்கு, அதுவும் அது சித்தமான உபாயம் தான். சரி அதுவும் இருக்கட்டும். இப்போ உன் விஷயம் என்ன சுவாமி அப்படின்னா, உன் என் விஷயமா நியஸ்திய பூர்வ நிபுணை துவையின் அன்விதானி. அதனால இதுல என்ன கவனிச்சோம்னா, முதல்ல சுவனிட்டையில ஆச்சாரியன் உபதேசிச்சதா இருக்கணும், ஆச்சாரியனுடைய சாட்சியிலே பண்ணணும் என்று சொல்லியாச்சு, அது சுவனிட்டைக்கு. அப்புறம் உக்தி நிட்டையில சொல்லச்சு, உக்தி பூர்த்தியா இருக்கணும், என்னது பெருமாள் எதிர்பார்க்கிறதான அர்த்தங்களை உள்ளடக்கினதாக இருக்கணும். அது அனாதி காலம் தேவரி இருக்கு அனிட்டாச்சரணம் பண்ணி போந்தேன். இது மாதிரியா இவ்வளவு நாள் நான் தவறே செய்து கொண்டிருந்தேன், இனிமேல் தவறே செய்ய மாட்டேன், உண்மையே சரணமாக அருதிட்டேன், நீயே சரணமாக வேணும், உம்மிடத்து எனக்கு ஒரு கைமுதல், உண்மை அடைவதற்கு எனக்கு ஒரு கைமுதல் இல்லை, இட்ட பிராப்தி இல்லாதல் அனிட்ட நிவர்த்தி இல்லாதல் எல்லாம் உம் திருவள்ளம் என்று இப்படியான அர்த்தங்களை உள்ளடக்கினதான முக்கிய புக்தி இந்த இந்த வார்த்தை இருக்கணும். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னு, நான் இனிமேல் உனக்கு அனுகூலனா இருக்கேன் சுவாமி அப்படிங்கிறான். அப்போ பெருமாள் நினைச்சுக்கிறேன், இப்போ பாவம் நமக்கு அனுகூலனா இருக்கான் இந்த குழந்தை, சரி நாம் இவனுக்கு இனிமேல் எல்லா அனுகூலத்தையும் பண்ணி கொடுக்கணும்னு என்று நினைச்சுக்கிறான். நான் பிரதிகூலனா இருக்க மாட்டேன்னு சொல்றான். இப்போ குழந்தை இனிமேல் நம்ம இடத்துல தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்றான். நாம் இவனுக்கு ஒரு தப்பும் இனி செய்யக்கூடாதுன்னு பெருமாள் நினைச்சுக்கிறார். இவன் சொல்றான், நான் உண்மையே நம்பி வந்தேன் சுவாமி அப்படின்னா, இவன் நம்பி வந்தவன் இனிமேல் நாம கைவிடலாமா என்று அப்படி பெருமாள் நினைச்சுக்கிறார். நீதான் எனக்கு ரட்சகனாக வேணும் என்று கேட்கிறான். குழந்தை கேட்டுட்டான், இவ்வளவு காலம் இந்த வார்த்தையை கேட்க தெரியல, இவனுக்கு ரட்சிக்கணும்னு ஆசைப்படுறான், அவனை இவனை ரட்சிக்கணும், கட்டாயம் ரட்சிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். சுவாமி எனக்கு வேற ஒன்றும் உபாயம் தெரியல சுவாமி, நான் அனன்யோபாயனாய் வந்தேன், எனக்கு அகிஞ்சனாக வந்திருக்கேன், அகத்தியா வந்திருக்கேன், அனன்யோபாயனாய் வந்திருக்கேன், எனக்கு வேற ஒன்றும் தெரியல, வழி தெரியல, நீர்தான் உம்முடைய கருணைத்தான் வேணும் அப்படின்னு கேட்கிறான். குழந்தை கருணையும் கேட்கிறான், நாமே இவனுக்கு உபாயமா இருந்து எல்லாம் செய்து கொடுத்துடலாம் என்று பெருமாள் நினைச்சுக்கிறார். இப்படி நினைச்சுண்டா இதுதான் இதுதான் இங்க சுவாமி தேசியன் காட்டுற அபேக்ஷிதார்த்தா என்பதா, நீ எதிர்பார்க்கறது இந்த விஷயம்தான், அனுகூலனா இருக்கணும், நான் அனுகூலனா இருக்கணேன்னு அவன் சொல்லணும், நாம அனுகூலனா ஆயிடணும், பிரதிகூலனா இருக்க மாட்டேன்னு சொல்லணும், நாம அவனுக்கு ஒரு தப்பும் செய்யக்கூடாது, நான் உன்னையே நம்பி வந்தேன்னு அவன் சொல்லணும், அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம நடந்துக்கணும், நீதான் ரட்சகனாக வேணும்னு அவன் கேட்கணும். நான் இந்த எதிர்பார் இதுதான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டியிலே பெருமாள் இந்த ஜீவனிடத்துல எதிர்பார்க்கறது இது ஒண்ணுதான். இதை எதிர்பா இதை சொல்லிட்டான்னா போறோம், உடனே அவனை மோட்ச பரியந்தமாக ஏத்தி கொண்டால ஒழிய பெருமாளுக்கு அவல் கெடாது. அப்படி இருக்க பெருமாள் இடத்துல இந்த உக்தி நிட்டையினாலே இந்த வார்த்தையை சொல்லிட்டான். ஆச்சா இப்போ ரெண்டு ரெண்டு இதில் என்ன சாதிச்சார் அப்படின்னா, முதல்ல ஆச்சாரியன் சாட்சியாக தான் பண்ணணும்னாரு, அப்புறம் ரெண்டாவதுல இந்த உக்தி நிட்டையில இவன் சொல்லும் வார்த்தையில அந்த அர்த்தம் இருக்கணும், இந்த அந்த அர்த்தத்தை அந்த அர்த்த ஞானம் இவனிடத்தில் இருக்கணும்னா அதான் உக்தின்னு பேர் வச்சாது. சொல்லணும்,
அர்த்த ஞானம் இருக்கணும்னா அர்த்த ஞானம் என்பது எப்படி குழந்தைக்கு இருக்குமா இருக்காதான்றதெல்லாம் அது ஓரளவு, அதுக்கு மேல அது எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருக்காது என்பதெல்லாம் அது அவளுடைய ஞானபூர்த்தியை உத்தேசிச்சது. அதனால ஞானபூர்த்தியை உத்தேசிச்சதுனால எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருக்காது என்பதெல்லாம் அது ஒன்றும் நிலையா சொல்ல முடியாது. பரவாயில்ல சுவாமின்னு விட்டார் தேசிகம். அதுக்குதான் இந்த முக்தி நிட்டையை பத்தி இங்க முக்கியமா அது அபேட்சிதார்த்தா என்பதா சொன்ன வார்த்தையில அந்த அர்த்தம் இருந்தா போதும், அந்த அர்த்தம் பெருமாளுக்கு தெரியும். அதான் அடுத்தது மூணாவது சொல்லச்சே, நியஸ்தஸ்ய பூர்வ நிபுணைஹி த்வயினன் விதானீம் அப்படி, நியஸ்தஸ்ய பூர்வ நிபுணைஹி த்வயினன் விதானீம் பூர்ணே முகுந்த புனருக்த உபாய ஏஷ நியஸ்தஸ்ய பூர்வ நிபுணைஹி. ஆச்சாரிய நிட்டை என்பதில் என்ன விசேஷம் சுவாமி அப்படின்னார். அதுவா, அது கெட்டிக்காரா பண்ணி வச்சுடுறா சுவாமின்னார். நிபுணைஹி ரொம்ப கெட்டிக்காரம், இந்த சரணாகதி சாஸ்திரத்தை அனுஷ்டிக்கிறதுல பரம கெட்டிக்காராள் சுவாமி. அவ அனுஷ்டிச்சு கொடுத்தான்றதுனால எப்படி ஒரு விஷயத்த, இப்போ சில பேர் என்ன பண்ணுவா, அதுல பக்ஷணம் பண்றதுக்கு மாத்திரம் அதுக்குன்னு விசேஷமா தெரிஞ்சு வாழை கொடுத்துப்பான். அதே அந்த சாமான்கள் நாம தான் கொடுக்குறோம், அவ என்னென்ன சாமான் போடுவான்னு தெரியும், அதை போட்டு எப்படி எடுத்து பண்றதுன்னு தெரியும். ஆனா இருந்தாலும் எதுக்கு அவளை கூட்டு பண்ணிக்கிறா அப்படின்னா, இல்ல சுவாமி அவர் பண்ணா அது ஒரு கை பரிமளமே தனி சுவாமி, அவருக்கு பண்ணா அந்த கை ராசியே தனியா இருக்கும் என்று ஒரு விஷயத்துல சூரனை வச்சு காரியம் பண்ணிக்கிறது என்பது அந்த காரியம் சபலமாகறதுக்கு நல்ல வழி அது இல்லையா. அது போலதான் இது வந்து சபலமாகறதுக்காக ரொம்ப ஆச்சரியமான வழியை சொல்றார். நியஸ்தஸ்ய பூர்வ நிபுணைஹி அப்படின்னு ரொம்ப கட்டிக்கார, பூர்வ நிபுணைகி அப்படின்னு. என்னன்னா எங்க பெரியவா இப்படி சரணாகதி செய்து வைக்கிறதுலயே ரொம்ப நாள் கட்டிக்காரான்னு இந்த சமர்த்தாளா இருக்கிறவா பூர்வ நிபுணைகி அப்படின்னு. அந்த சரணாகதி சாஸ்திரத்தை பரிபூர்ணமா தானும் பல கால் அனுசந்திச்சு அதை பல கால் எடுத்து சொல்லி அதுல பல கால் பல பேருக்கு பண்ணியும் வச்சு அதனாலே எம்பெருமானிடத்திலே தேசியம் சாதிக்கிறா போல எப்படின்னா, பிரபத்தி விஜிதேஸ்வரைஹி அனுக்ரோஷைகஜிதைஹி இத்யுபாதேசி ஜேதைஹி வைராக்ய விஜிதஸ்வாந்தைஹி பிரபத்தி விஜிதேஸ்வரைஹி அனுக்ரோஷைகஜிதைஹி இத்யுபாதேசி தேசிகைஹி. ஆச்சாரியால்னா எப்பேற்பட்டவான்னார், வைராக்ய விஜிதஸ்வாந்தைஹி அப்படின்னு நல்ல பரிபூர்ண வைராக்கியம், அது மனசு அலையபாடை விடாம நேர மனசுன்னு ஒரு தத்துவம் இருந்ததுன்னா அது பெருமாளிடம் தான் ஒட்டிக்கிறா போல தன்னை அப்படி ஒரு அபியாசம் பண்ணி விஷயம் இருக்கா சுவாமி. நமக்கெல்லாம் மனசு இருந்தால் பெருமாளை தவிர எந்த விஷயத்தையும் ஒட்டிக்கிற மாதிரி நம்ம அபியாசம் பண்ணி வச்சிருக்கோம். அவ இதுக்கு மாறுபட்டவாளா இருக்கா, வைராக்ய விஜிதஸ்வாந்தைஹி அப்படின்னு மனசுன்னு ஒரு தத்துவம் இருந்தா பகவான் விஷயத்துல தான் ஒட்டிக்கிற மாதிரி அபியாசம் பண்ணி வச்சிருக்கா. அடுத்தது பிரபத்தி விஜிதேஸ்வரைஹி அப்படின்னு, அவ சர்வேஸ்வரனை எப்படி தெரியுமா கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கா அப்படி. அப்ப சர்வேஸ்வரனை தோக்கடிச்சிருக்கா சுவாமி, சர்வேஸ்வரனை தோக்கடிச்சிருக்காளாம். என்ன தோக்கடிக்கிறதுன்னா என்னன்னா, ஆச்சாரியால் சொன்ன விஷயத்த மாறுபடாம நடத்தி கொடுக்கறா போல சர்வேஸ்வரனை பக்குவப்படுத்தி வச்சிருக்கா சுவாமி. அத பிரபத்தி விஜிதேஸ்வரை சர்வேஸ்வரனை ஜெயிச்சு வச்சிருக்கா. இவா சொன்னபடி கேட்கிறான், தேசிக ஆதேச காங்கி அப்படின்னு, தேசிக ஆதேசகாங்கி, தேசிக ஆதேசகாங்கி, தேசிகன் சொன்னதை கேக்கு, தேசிகன் சொன்னதை கேட்கறதுன்றது ஆச்சாரியால் சொன்னதை கேட்கும்படியா பெருமாளை மடக்கி வச்சிருக்காளாம். அப்ப ஏற்பட்டவ அனுக்ரோஷை கஜிதைஹி அப்படி, அனுக்ரோஷை கஜிதைஹி அப்படி, அனுக்ரோஷை கஜிதைஹின்னா எதுக்கும் தோக்க மாட்டா, மனசை ஜெயிச்சுட்டா பெருமாளையே ஜெயிச்சுட்டா, சரி ஜெயிச்சுட்டே இருப்பாளோ அப்படின்னா, இல்ல சுவாமி தோத்துருவா அப்படி, எதுக்கு தோத்துருவா அப்படின்னா தங்களுடைய கருணை இருக்க அது அவளை வேதனைப்படுத்துறது, அவ அந்த காருண்யம் வேதனைப்படுத்துறது. ஸோ அந்த காருண்யத்தினால இந்த சிஷ்யாளுக்கு அனுகிரகம் பண்ணலை அனுகிரகம் பண்ணலைன்னா ரொம்ப குறையா நினைச்சுக்கிறா. அந்த வேதனை அவளால தாங்க முடியல, அனுகிரகம் பண்ணாதான் தன் நிலையில இருக்க முடியறது, அப்பத்தான் திருப்தியாயிருக்கு. அப்போ தங்களுடைய காருண்யத்துக்கு தாங்கள் தோத்துட்டா, அதனால எடுத்து கொடுத்துட்டே இருக்கா, ஞானத்தை எடுத்து கொடுத்துட்டே இருக்கா, சிஷ்யாளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கா.
இப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியானபடினால இந்த சரணாகதி சாஸ்திரத்துல ரொம்ப கெட்டிக்காரா என்று சித்த விஷயம். சர்வேஸ்வரனையே ஜெயிச்சு வச்சிருக்கா, மனசையே ஜெயிச்சு வச்சிருக்கா, சிஷ்யாளுக்கு தவறாம அனுகிரகம் பண்றா, இப்ப ஏற்பட்டவாள் இருக்காள், நியஸ்திய பூர்வ நிபுணைஹி அப்படின்னு இப்படியாக்கும் ரொம்ப கெட்டிக்காராள் இருக்கிறதுனால சரணாகதி யாரிடத்துல பண்ணிட்டா ரொம்ப சௌரியமா இருக்கும்னா, நானே எதுக்கு சுவாமி பண்ணிக்கணும், இவ்வளவு கெட்டிக்காரா அவா பண்ணி வைக்கச்சே நானே எதுக்கு நான் பண்ணிக்கணும், அதனால இதுக்கு சொல்லி வச்சிருக்கு. இது சொல்லச்சே அதுக்கு சாஸ்திரங்கள தேசிகனும் எடுத்து காட்டுறாரு. எந்த நிட்டா ரொம்ப ஒசந்தது என்பதாக சொல்லச்சே, ஆச்சாரியனை ஆசிரியச்சிருக்க கூடுவாளுக்கு தான் பலன் கட்டாயம் அப்படின்னு. தானே பண்றேன் தானே பண்ணிக்கிறேன் என்று போறவாளை விட ஆச்சாரியனை ஆசிரியச்சிருக்கவாளுக்கு பலம் கட்டாயம் அப்படின்னு. சித்திர் பவதி வானேதி சம்சயோ அச்சுத சேவினாம் ந சம்சயோத்ர தத்பக்த பரிச்சரியா ரதாத்மனாம் என்பதாக ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் அதை எடுக்கிறார் அவர். தானே பெருமானை நம்பிண்டு போறவாளுக்கு சித்திக்கிறதோ இல்லையோ, ஆனா ஆச்சாரியால முன்னிட்டு கொண்டு போனான்னா கட்டாயம் அவளுக்கு பலன் உண்டு என்று இந்த ஸ்லோகத்தை எடுத்து ஆச்சாரிய நிட்டைக்கு பலன் அது ரொம்ப பலமா சாதிச்சிருக்கு சாஸ்திரத்துல. குருனா யோபிமன்யேத குரும் வா யோபிமன்யதே தாவுபவு பரமாம் சித்திம் நியமா துபகச்சதா என்று இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. எப்படின்னா ஆச்சாரியனையே எவன் நம்பின்னு இருக்கானோ, இல்லைன்னா ஆச்சாரியன் இவன் அனுகிரகிச்சே ஆகிறது என்று எவர் யாரிடத்துல ஆச்சாரியர் அபிமானத்தை வச்சிருக்காளோ இவாளுக்கு பலன் ஒரு நாளும் மாறாது சுவாமி, கட்டாயம் பலிக்கும் என்று இதெல்லாம் மகரிஷி வச்சனம். அதனால இந்த இந்த வச்சனங்களை எடுத்துட்டு சுவாமி தேசிகன் ஆச்சாரிய நிட்டை ரொம்ப விசேஷம், ஆச்சாரிய நிட்டைக்கு பலன் நிச்சயம், இந்த ஆச்சார நிஷ்டையானது சரணாகதியில நிஷ்டைகளில் ரொம்ப பலமானது, அதனால எங்க ஆச்சாரியா எனக்கு அவளே பண்ணி வச்சுட்டான், நியஸ்தஸ்ய பூர்வ நிபுணை அடியனுக்குமே ஆச்சார நிஷ்டையா தான் சரணாகதி ஆச்சு அப்புள்ளார் திருவடியிலே, அதனால இதற்கு மேலும் ஆச்சார நிஷ்டையான பிறகும் கூட நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்துல இப்படி நான் ஐயோ எனக்கு விசுவாசம் குறைஞ்சு போச்சு, இல்லைன்னா ஐயோ இன்னும் அகிஞ்சரணாவே இருக்கனே, ஐயோ அக்ரத்தியெல்லாம் பண்றனே, ஐயோ நீ சரணாகதி ரட்சணம் பண்ணாம போக மாட்டேன்ற ஒரு தைரியம்தான், எவ்வளவு தப்பு பண்ணவா இருந்தா அவள் எல்லாம் கூட நீ ரட்சிச்சிருக்க, அதே போலதான் என்னையும் ரட்சிப்பேன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்று இப்படியெல்லாம் அழ வேண்டியது அதிகப்படித்தானே என்று இந்த ஸ்லோகத்துல ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ஒரு நன்மையை கருதி சாஸ்திரத்துல இசைந்த விஷயமாக அதுவும் சரணாகதி பிரபாவமானது அப்பேற்பட்டது, சரணாகத ரட்சணம் பண்ணக்கூடிய சரண்யனுடையதான கிருபையானது அப்பேற்பட்டு, அது சரணாகதியானது சரணாகதிக்கு பிறகு எந்த ஒரு அழுகையையும் கூட அது பலத்துக்காக எதிர்பார்ப்பதில்லை, அதனால சரணாகதி நிரபேட்சமான ஒரு ஆச்சரியமான உபயோகம், சரண்யனுடைய கிருபை அப்பேற்பட்டது என்பதனால இந்த இந்த நிட்டைகள் அந்த நிட்டைகளிலும் ஸ்வநிட்டையோ இல்லை உக்தி நிட்டையோ அதில் ஆச்சார நிட்டைகளையோ சுவாமி தேசிகன் அவருக்கு இஷ்டமான நிட்டை என்னன்றது இங்க சாதிச்சார். நியஸ்தஸ்ய பூர்வ நிபுணை தொயி நன்விதானி அரியனுக்கு ஆச்சாரியால் சரணாகதி பண்ணி வச்சுட்டா, அதனால பூர்வ நிபுணைகி அப்படின்னு கெட்டிக்காரளா இருந்து பண்ணி வச்சுட்டா சுவாமி. அதனால அதுல ஸ்வநிட்டையில சொல்லச்சு ஆச்சாரிய சாட்சியினாலே செய்து கொள்வது, உக்தி நிட்டையில சொல்லச்சு ஆச்சாரியன் அனுகிரகிச்சு சொல்லிக் கொடுக்க செய்வது, மூன்றாவது ஆச்சாரிய நிட்டையில இந்த சிஷ்யனுக்கு ஆச்சாரியனே செய்து வைப்பது என்பதாக இந்த மூன்று நெட்டைய சொல்லி, இந்த மூன்று நெட்டையில எந்த ஒரு நெட்டையா இருந்தாலும் சரி, தவபரோகம் அகாரிஷி தார்மிகை சரணமித்யபி வாசமுதைரம் இது சவாட்சிகயன் மத்தியமாம் குருபரந்தவ ரங்கதுரந்தரா என்று பட்டர் உக்கி நிட்டையோ இல்ல ஸ்வநிட்டையோ ஏதோ ஒன்னே போறோம் என்று அங்க சாதிக்கிறார். அதுபோல இந்த மூணு உபாயத்துல எதுவா இருந்தாலும் பலன் அவினாபூதம்தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, பலன் கட்டாயம் உண்டு அதுல ஒன்றும் இல்லை, ஆனா இருந்தாலும் எது சுவாரஸ்யமா இருக்குன்னா ஆச்சாரியனுக்கு அடியனாயிருந்து ஆச்சாரியர் கொடுத்த சொத்தாய் நான் பெருமாளை பெற்றுண்டேன் என்று ஆச்சாரிய சம்பந்தத்தை முன்னிட்டு கொண்டு பெறுவது அது ரொம்ப சௌக்கியமா இருக்கு என்பதனால இந்த ஆச்சாரிய நெட்டையை இங்க கொஞ்சம் விசேஷிச்சு சாதிச்சிருக்க. இதை ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிச்சாகும் இந்த ஸ்லோகத்துல சரணாகதி தீபிகையில சுவாமி தேசிகன் ஆச்சாரிய நிட்டையை ரொம்ப வசத்தியா பேசியிருக்கார் என்று அதை இந்த இடத்துல ஆச்சாரியனும் காட்டி கொடுத்தாயிருக்கு.
இந்த விஷயத்தை கொஞ்சம் தெரிவிச்சுன்னு கவிதார் குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. பரம பாக்கியசாமி பரம.